Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे राम हरे राम 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 हरे श्रीमत्परांगुष मुनिं
अस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापत्रनाशनं प्रणामदुःखशमनः तन्नमामि अरिन्दयं वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं जन्माद्यस्य यतोन्मयाद् इतरत चातेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृगा यदा विनिमयो यत्र त्रसर्गो मृषा दानास्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्म प्रोज्झित कैतवोत्र परमो निर्म सदा वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदन्तापत्रयोन्मूलकम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गहितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतम् भागवतं रसमालयं सिता भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुवेदमपेद कृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाः पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुस्तम् सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्मानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिदिदिशतम् संसारिणा करुणयाः पुराणगुह्यन्तं व्याससूनु उपयामि गुरुं मुनीनाम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिन्दरम् वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् आरामं गुणसञ्जयस्य सदनं मुख्यं सदा श्रेयसः कारुण्यस्य तथा करो निरवधेराधेर्भिसिद्धौषधम् गोरा गौग दवाग्नि संजय गणग संसार मेघा निलग साक्षात मूलधनं सदा विजयते श्री पद्मनाभ प्रभु கெடுமிடராயவெல்லாம் கேசவாயின் நாளும் கொடுதினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்ல விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தரமுடை வயல் அனந்த புறநகரம் புகுதுமின்றே பிபந்தி ஏ த்வச்சரிதாமிருதௌகம் ஸ்மரந்தி ரூபம் தவ விஸ்வரம்யம் அரந்தி காலம் ச சஹத்வதீயை मन्येत्रथान् माधव धन्यधन्यान् सदा प्रसक्तां विषयेषु अशान्तां मतिं मधीयां जगदेकबन्धो तवैव कारुण्यवशाभिधानिं सन्मार्गधां प्रेरय वासुदेव
गर्भ श्रीमान महाराजा श्री स्वाधित्यनाथ அற்புதமான ஸ்லோகத்திலே ஸ்ரீஹப்பதியான பகவான் ஸ்ரீ பத்மநாப சுவாமியே கொண்டாடுற பத்மநாப சதகம்ன்ற கிரந்தத்திலே எழுதியிருக்கார், அனுபவிச்சு சொல்லியிருக்கார். பத்மநாபர் சர்வசிரேஷ்டம், பத்மநாபருக்கு சமானம் பத்மநாபர் தான், வேற யாரும் ஏகம் ஏவ அத்விதீயம். இவருக்கு சமானமா இன்னொரு வஸ்துவை சொல்ல முடியாது. சிரேஷ்டம் ஜோரா பிரார்த்திக்கிற பத்மநாபரிடத்திலே மகாராஜா சுவாதித்திருநாள். சாதாரணமா நம்ம எல்லாரும் புலம்புற விஷயத்தை தான் ஸ்லோகமா பிரார்த்திக்கிறார். எல்லாரும் புலம்பின்னு இருக்கோம், நித்தியம் மனசாந்தி இல்லை அப்படின்றது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். சொல்லாத ஆள் கிடையாது. பெரிய படிப்பு படிச்சவாள்னா கூட சொல்றார், நம்ம சம்ஸ்கிருத வியாக்கரணம் தெரிஞ்சவா, சம்ஸ்கிருதத்திலேயே ஒழுங்கிட்டு கிடக்கிறவா பண்டிதர்கள் அவாளும் சொல்றார், கோவில்ல பூஜை பண்றவா அவாளும் சொல்றார், எம்பிஏ பிஎஸ்சி படிச்சவாளும் சொல்றார், விஜயானந்தான் வசத்தின்னு அதில் வாங்கி கிடக்கிற கூட்டமும் சொல்றது, தெய்வம் இல்லைன்னு சொல்றவாளும் சொல்றா, அறகுறையா தெய்வத்தை இருக்கு இல்லைன்னு சொல்றவாளும் சொல்றா, இன்னமும் அப்படி சொல்லிட்டு இருக்கா. மதத்துல அசாந்தம், யாருக்கும் நிம்மதி இல்லை, அது கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடுறது. 2 வயசு குழந்தையிலேருந்து, வயசான தாத்தாலேருந்து, ரிட்டையர் ஆனவாலேருந்து, கை நிறைய சம்பாதிக்கிறவாலேருந்து, காரு பங்களா வீடு வாசல் நல்ல பந்துக்கள் நல்ல மனுஷன் எல்லாம் இருந்தாலும் ஏதோ அசாந்தம். அதுக்கு காரணம் சொல்ல, காரணம் தெரியாம எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். ஏன் அசாந்தம், ஏன் சாந்தி இல்லை அப்படின்னு ஒரு கேள்விக்கு இதுல பதில் சொல்றார். அனுபவிச்சு சதா பிரசக்தாம் விஷயேஷு அசாந்தாம், எதை பார்த்தாலும் லோகாயுதமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறதுனால அசாந்தி, வேற ரொம்ப ரகசியம் இல்லை. இந்த ஆத்துல அப்படி பண்ணிட்டாரா, அந்த மாமா அப்படி பேசுறார், அவாத்துல பிரச்சனையா, இன்னைக்கு ரோடு போடலையா, இன்னைக்கு எலக்ஷனா, நாளைக்கு ரிசல்ட்டா, இங்கேதான் பேசிட்டே இருக்கும் பார்த்து, அதனால அசாந்தாம். அதாவது மாறிண்டே இருக்கிற பிரகிருத்திய பத்தி மாறாம சிந்தனை பண்ணிட்டு இருக்கும், அங்கதான் பிரச்சனையே. ஜெகத் மித்யான்னு கன்ஃபார்மா சொல்லிட்டார் ஸ்ரீ சங்கர், மித்யானா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இது ஒரே மாதிரி இல்லைன்னு அர்த்தம். ஆனா ஜெகத் மித்யான்ற வார்த்தை நீ படாத பாடு வருகின்றது. சங்கர சொன்ன அர்த்தம் ஒண்ணு, பின்னாடி புரிஞ்சுண்டவா பன்னெண்டு அர்த்தம் ஒண்ணு சொல்ற அர்த்தம் ஒண்ணு. ஜெகத் மித்யா அப்படின்னா இது பகவான போல ஒரே மாதிரி இல்லைன்னு அர்த்தம். பகவான் எப்பவும் சாஸ்வதமா இருக்கான். கிருட்டயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், யுகம் மாறுறது, மனுஷாளுடைய தர்மங்கள் மாறுறது, யுக தர்மங்கள் மாறுறது, ஆனா பகவான் மாறுறது. இந்த பிரகிருதி கிருதயுகத்துல ஒரு விதமா இருந்தது, திரேதாயுகத்துல வேற விதமா இருந்தது, துவாபரயுகத்துல வேற மாதிரி இருந்தது, கலியுகத்துல வேற மாதிரி இருக்கு. பிரளயத்துல இது எங்க இருக்குன்னே தெரியாது. மகாபிரளயத்துல நைமித்திக பிரளயம் வேற வேற மாதிரி இருக்கு, மகாபிரளயம் வரும்பொழுது எங்க இருக்குன்னு தெரியாது. அதே பிரகிருதியை லக்ஷ்மி வராகர் தூக்கிட்டு வர சமயத்துல வேற மாதிரி இருக்கு, அவர் ஸ்தாபிதம் பண்ண மாதிரி வேற மாதிரி இருக்கு, வாமனா வந்து அளந்த பிறகு வேற மாதிரி இருக்கு, ராமனா வந்த சமயத்துல பிரகிருதி வேற மாதிரி இருக்கு. அதனாலதான் ஜெகத் மித்யான்னு ஸ்ரீ சங்கரர் சொன்னார். பகவான் மித்யான்னு சொல்லல, பிரம்ம சத்தியம்ன்ற, பிரம்ம சக்தி நல்லா புரிஞ்சுக்கணும், பிரம்ம சத்தியம் அது மாறவே கிடையாது. யார் சொன்னாலும் மாறாரு. நான் சொல்றேன், ஒரு 10 பேர் ஓட்டு போடுறா அதனால பிரம்மம் மாறிடுமா, மாறாரு. 10 பேர் பிரம்மத்தை கேவலப்படுத்துற அதனால பிரம்மம் மாறிடுமா, இல்ல. லோகத்துக்கு அத்தனை பேர் பிரம்மத்தை மறந்துட்டோம் அதனால பிரம்மம் மாறுமா, மாறாது. லோகத்துக்கு அத்தனை பேருமே பிரம்ம பந்துக்களா ஆயிட்டோம் உடனே பிரம்மம் மாறுமா, மாறாது. எதுக்கும் மாறாத ஒண்ணு பிரம்மம், எல்லாத்தையும் மாறிட்டு இருக்கிறது பிரகிருதி. சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் எல்லாருக்கும் மாறிட்டு இருக்கு. சங்கரனுக்கும் மாறிட்டு இருக்கு, ராமானுஜருக்கும் மாறிட்டு இருக்கு, மீராவுக்கும் மாறிட்டு இருக்கு, சீதாராட்டிக்கும் மாறிட்டு இருக்கு, லக்ஷ்மணனுக்கும் மாறிட்டு இருக்கு, ராமானுஜருக்கும் மாறிட்டு இருக்கு, சக்குபாய்க்கும் மாறிட்டு இருக்கு, துக்காராமுக்கும் மாறிட்டு இருக்கு, அவர் வம்சத்துக்காரருக்கும் மாறிட்டு இருக்கு. இது ஜெகத்துடைய ஸ்வபாவம், ஜெகத்துக்கு ஒரு ஸ்வபாவம் மாறுறதுன்றது அதனுடைய ஸ்வபாவம். இந்த மாறக்கூடிய விஷயத்தையே நினைச்சுட்டு இருந்தா எங்க சாந்தி கிடைக்கும், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எங்கேயாவது சாந்தி கிடைக்குமா, சத்தியமா சாந்தி கிடையாது. சதா ரொம்ப ஆரம்பமே இப்படிதான் சொல்றார் மகாராஜா சுவாதித்யநாத். சதா சதா சர்வதான் ஒரு வார்த்தை சொல்லணும், அதாவது சதா பிரசக்தா விஷயேஷு அசாந்தா. எவ்வளவு விஷயங்கள்லயே இந்திரியங்களை பிரவர்த்திக்கிறோம், மனசை கொண்டு இந்த விஷயங்கள்லயே போட்டு
அரச்சமாவை அரைக்கிற கதையா பண்ணுங்க. அரச்சமாவே அரைக்கிறதுன்னு இல்லையா, அதுக்கும் பிரயோஜனம் நமக்கும் பிரயோஜனம். அந்த மாதிரி இந்த விஷயங்கள் இதெல்லாம் அரைச்சமாவை கணக்கு திரும்பி 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 அரைச்சுட்டு இந்த புளிச்ச மாவு புளிச்சு போயிடுது புளிச்சு போயிடுது புளிச்சு போயிடுதுன்னு, அது புளிச்சாச்சு புளிச்சு போயிடுதுன்னு சொல்றதுனால ஒன்றா ஒரு புளிச்சாச்சு. அந்த மாதிரி சதா பிரசக்தாம் விஷயேஷு அசாந்தாம் எவ்வளவுதான் மனசுல இதையே ஓடு அழுத்தின்னு இருக்கும். 2 வயசு குழந்தையா இருந்தவரேந்து 99 வயசு ஆன வரைக்கும் கூட சதா பிரசக்தாம் விஷயேஷு அசாந்தாம் விஷயங்கள்ல மனசு ஈடுபடுறதுனாலேயே அசாந்தம் கள்வனாவனையும் பதிவு செய்திருப்பேன் சார். திருமங்கையாளர் சொல்ற கள்ளதம் நிறைய பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன். ஐம்புலன் கருதும் கருத்திலே திருத்தினேன் மனத்தை. இந்திரியங்கள் எப்படி ஓடுறோ அதுல மனசை கொண்டு வச்சு அதனால படாத பாடுபட்டு முழிக்கின்ற ஒரு நல்ல காரியம் நான் பண்ணல. சேமமே வேண்டி தீவினை பிடிக்கும் ரொம்ப அழகான வார்த்தை. எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் சமம் இல்லாம இருக்கணும். ஆனா ஒரு காரியம் கூட அதுக்கு சம்பந்தமா பண்றதே கிடையாது. எல்லா கெட்ட காரியத்தையே துஷ்ட காரியத்தையே பண்ணிட்டு இருக்கோம். சேமமே வேண்டி தீவினை பெருக்கி யாரும் நம்மளை பத்தி ஒன்னும் சொல்லப்படாதுன்னு ஆசைப்படுறோம். ஆனா ஊர்ல இருக்க எல்லாத்தையும் நம்ம உருட்டின் இருக்கோம். நம்ம யாரை பத்தி பேசாம இருந்தா யாரும் நம்மளை பத்தி பேசாம நம்ம பங்கு போக வர போக வர போக வர நமக்கே எத்தனை பேர் தலையை உருட்டின் இருக்கோம். அத்தனை பேருக்கும் நம்மளை பத்தி தலையை உருட்டுறதுக்கு அதே அதிகாரம் தரணும். சேமமே வேண்டி தீவினை பெருக்கி கஷேமந்தான் ஆசைப்படுறோம். ஆனா பண்றதெல்லாம் துஷ்ட காரியம். அந்த மாதிரி சாந்தி வேகம் அப்படின்னா சாந்தியோட சம்பந்தப்பட்ட பிரம்மஸ்மரணம். சாந்தரே இல்லாததான பிரகிருதியை ஸ்மரிச்சா எப்படி சாந்தி கிடைக்கும்? இங்க திடீர்னு பூகம்பம் வரும், திடீர்னு எரிமலை வெடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு மழை இல்லாம இருக்கும். இது பிரகிருதி ஸ்வபாவம். இதையே ஸ்மரிச்சுன்றதா எப்படி சாந்தி கிடைக்கும்? ஆச்சரியம். இந்திரனுக்கு என்ன கதிதான், அழகா அவனுக்கு இந்திரவாசம் கொடுத்துட்டா சௌக்கியமா இருந்துட்டா அழகா இருந்து பகவத் தியானம் பண்ணலாம்னு பண்ண தோணம் தோணுன்னா அவனுக்கு இல்லையே. அதை விட்டு யார் தபசு பண்றா எப்படி கெடுக்கலான்னு அடையணும். அதனாலே அவனுக்கு சாந்தி இல்லை. அதே தான் ரொம்ப அழகா மகாராஜ சுவாதி திருநாள் சொல்ற சபா பிரசக்தாம் விஷயேஷு அசாந்தாம். அதனால லௌகீகமான விஷயங்களில் ஈடுபட்டு அசாந்தியா இருக்கிறேன் மன சதா பிரசக்தாம் விஷயேஷு அசாந்தா மதிம்மதியாம் ஜகதேக பந்தோ ஜகத் ஏக பந்தோ. இதுலயே லௌகிகமான விஷயங்கள்லயே ஈடுபட்டு 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 சாந்தி இல்லாம அலைகிறேன் மனசையே ஜகதேக பந்தோ ஜகத் ஏக பந்தோ. சர்வலோகைகநாதம் பீஷ்மர் சொல்றாங்க, சர்வலோக ஏகநாதம் எல்லா லோகத்துக்கும் ஒரே நாதம். ஜகத் ஏக பந்தோ அநாதநாதாதீன பந்தோ ராதே கோவிந்தான்னு அநாதநாத தீனா பந்து. அதேதான் சொல்றா ஜகத் ஏக பந்து. ஜகத் இருக்கிற அத்தனை ஜீவர்களுக்கும் சேதன அச்சேதன வஸ்துக்கள் அத்தனைக்கும் ஏக பந்து. யாருன்னா பத்மநாபர் ஜகதேக பந்தோ. அதனுடைய அவர் தான் பந்துவானா அவருடைய நாபிக்கமலத்தை உட்கார்ந்தா பிரம்மா ஜெகத சிருஷ்டி பண்றார். அவர் நாபிக் கமலத்தை தான் அவ்வளவு பிடிச்சு 14 லோகங்களா சிருஷ்டிச்சார் அப்படின்னு பாகவதத்திலேயே காண கிடைக்கிறது. அந்த ஜகதேக பந்து தீபாராதனை முடிஞ்சவனே திருப்பவன் ராதே Krishna, Krishna, Radhe, Radhe.
राधे कृष्णा जगत की एक बंधु यार ना श्री पद्मनाभ अंदर बंधु उड़ता है बोल अंदर बंधु उड़े ना वही कमल देना समस्त लोगों ने सृष्टि चिरके अधनार ना और चल रहा है मधी मधी आम जगत एक बंधु तबई न कारण ये रसाधि धानी अबा निवर्तन था करने ना रे नंबर प्रवृत्ति का मुड़ी और ने पद्मनाभ बरगेटा ना श्री मनस अशांति ने चल रहा है உன்னுடைய அசாந்தி போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பிரபு சன்மார்க்கத்திலே நான் போகணும் சத்தான மார்க்கத்தை நான் போயிட்டேன்னா நிஜமாவே மனசுல சாந்தி வந்து துஷ்ட மார்க்கத்தை போகும்போது தான் அசாந்தி சத்மார்க்கத்தை போகும்போது நிச்சயமாகவே ஒரு நாளும் அசாந்தின்னு ஒரு சன்மார்க்கம் அதனால அந்த சன்மார்க்கத்துல என்னை பிரவர்த்திச்சு சன்மார்க்கம் ரேரைய வாசுதேவா ஹே வாசுதேவா அசாந்தியா இருக்கிறேன் மனசு லௌகீக விஷயங்களை ஈடுபட்டு 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 சகலவிதமான சாந்தியும் இழந்துட்ட என் மனசுக்கு பிரபோ சாந்தி அதுக்கு நீ என்ன பண்ணணும்னு கேட்டா என் மனச சன்மார்க்கத்துல அழிச்சுட்டு போயிடுறாப்பா சன்மார்க்கத்துல ஈடுபடும்படியா பிரவர்த்திக்கும்படியா என் மனச நீ தூண்டிட்டா எனக்கு அது போதும் மற்றை நம் காமங்கள் மாற்றேரோ என்பாவா மற்ற காமங்கள்லாம் மாறி போயிடுச்சுனா நானும் சமத்து தான் லோகத்துல எல்லாருமே சமத்து தான் சன்மார்க்கத்துல இருக்கிற வரைக்கும் சன்மார்க்கம் இல்லை அப்படின்னா அவர்கள் துஷ்டர்கள் தான் அதனாலே ஹே பிரபோ சன்மார்க்கத்துல என்னை பிரவர்த்திக்கும்படியா நீ பண்ணிடு அப்படின்னு மகாராஜா சுவாதித்திரனால் பிரார்த்திக்கிறார் அந்த சன்மார்க்கம் எது அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஸ்ரீமத் பாகவதம் எது சன்மார்க்கம் ஒரே கோவிலையே சுத்திட்டு இருந்தா சன்மார்க்கமா நிறைய ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்களை படிச்சுட்டோம்னா சன்மார்க்கமா நிறைய ரதம் உபவாசம் இருந்தா சன்மார்க்கமா இல்லாட்டி கோவிலுக்கு நிறைய டொனேஷன் கொடுத்தா சன்மார்க்கமா கோவில் அந்தந்த நேரம் டெய்லி போயிட்டு வந்துட்டோம்னா சன்மார்க்கமா நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சன்மார்க்கம் நாம ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம் இப்படி எல்லாம் இருந்தா சன்மார்க்கம் நான் நிறைய ராமநாமம் எழுதியிருக்கேன் லட்சக்கணக்கில் எழுதியிருக்கேன் இப்படி சொல்றது சன்மார்க்கமா நிறைய வச்சுன்னு இருக்கோம் இப்படி புரியாம இருக்கோம் சன்மார்க்கத்தையே குழப்பம் இருக்கு எப்பவுமே துஷ்ட மார்க்கத்துல குழப்பமே கிடையாது பாவம் திருட்டு தனத்துக்குள்ள குழப்பமே கிடையாது பொய் சொல்றது ஒரு கஷ்டம் தான் எங்க வேணா சொன்னா எப்ப வேணா சொன்னா எப்படி வேணா சொன்னா ஆனா சத்தியத்தை சத்தியம் வத ஜாகிரதையா சொல்லு இடத்தை பார்த்து சொல்லு ரொம்ப நிதானமா சொல்ல வேண்டும் பொய்யை எங்க வேணா எப்படி வேணா யாரு வேணா சொல்ல பகவான் வரைக்கும் பொய் பேசிட்டு இருக்காங்க ஆனா சத்தியத்தை சொல்ல ஜாக்கிரதையா சொல்ல வேண்டும் கெடுதலை எங்க வேணா பண்ணலாம் எப்படி வேணா பண்ணலாம் யாரிடம் வேணா பண்ணலாம் ஆனா நல்லது பண்ணும்போது அவ்வளவு நிதானமா இருக்க வேண்டும் அந்த மாதிரி
பிரியமானங்கிறது சன்மார்க்கத்துடைய ஸ்வபாவம். சன்மார்க்கத்துக்கு நிறைய வழி இருக்கு. தொடர்ந்து ஏதாவது வசனம் சொல்லுவாங்க, எல்லா நதிகளும் கடல்ல கடக்கிறதுனால அந்த மாதிரி நிறைய சன்மார்க்கம் இருக்கு. அஷ்டாங்க யோகம்னு ஒரு சன்மார்க்கம் இருக்கு, ஞான மார்க்கம்னு ஒரு சன்மார்க்கம் இருக்கு, ஆச்சரியமா பக்தி மார்க்கம்னு ஒரு சன்மார்க்கம், அதுக்கப்புறம் கர்மயோகம்னு ஒரு மார்க்கம். இத்தனை மார்க்கத்துல நம்மளோ எல்கேஜியா யூகேஜியா பேபி சிட்டிங்கான்னு தெரியல, இதுல எதுல நம்ம நுழையிறதுன்னு ஒரு வழி அங்கதான். அந்த வழி தெரியாம திருதிரும் முழிக்கிறோம் தெரியுமா, சமயத்துல அந்த நாலு கூட்டு ரோடுன்னு சொல்லுவோம், நாலு ரோடு ஒன்னா சந்திச்சிடும், அங்க ஒரு போர்டும் இல்லை, லெஃப்டா ரைட்டா ஸ்ட்ரைட்டா ஒன்றும் புரியலையோன்னு அங்கிட்ட திருதிரும் முடிச்சுடும். யாரா வந்து உனக்கு இது வழி ஈஸி, அந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க, அந்த ஊருக்கு போனோம் இந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா இந்த வழி இழப்பம் அந்த வழி இழப்பம் அப்படி சொல்லுவாருன்னு. அது போல நம்ம ஸ்திதி புரிஞ்சு அதற்கேற்ப ஒரு மார்க்கத்துல பிரவர்த்திக்கிறதுக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதம். முதல்ல நம்ம அன்ஃபிட்டே நல்லா தெரிஞ்சுக்கணும். பாகவதம் கேட்க கேட்க நம்ம தண்டம் இதுதான் முதல்ல புரியும். பாகவதம் கேட்டா முதல்ல ஆகாவோ அம்மா கும்பு ஆயிரங்கால் கும்போன்னு வந்திருக்குமோன்னு ஒவ்வொரு கும்பா அப்படி வெள்ள வரும். எல்லா கும்பும் போன பிறகு என்னடா அது தண்டமா இருக்குமோன்னு தோணும். அப்ப அதுல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு டக்குன்னு அப்படி பிடிபடும், அதை பிடிச்சென்று பக்திய மேல ஏறணும். அதுக்குதான் ஸ்ரீமத் பாகவதம். பரிசுத்த மகாராஜனுக்கு சுகபிரம்ம மகரிஷி தன் திருவாய் மொழியா சொன்ன விஷயம் ஸ்ரீமத் பாகவதம். அவனுக்கு கடைசி ஏழுநாள் சன்மார்க்கத்தை அடையணும்னா அதுலயும் சன்மார்க்கத்துல இருந்தான், ஆனா ஏழு நாள்ல கன்ஃபார்மா லட்சியத்தை அடையணும்னு ஒரு நியமம் வந்துடுது. சத்தியம் எத்தனை வருஷம் இருக்கும், யாரோட பழகினோம், எப்படியெல்லாம் வாழ்ந்தோன்றதை காட்டிலும் மரணம் வர சமயத்துல பகவான அடைஞ்சோமா, அந்த லட்சியத்தை அடைஞ்சுட்டோமா, அவ்வளவுதான் முக்கியம். அதை அடையலை அப்படின்னா உணர்ப்பிச்சரணம் அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய ஆளானா இருந்து பகவான் ஒரு லட்சியத்தை அடையலை அப்படின்னா போச்சு, புனரப்பிச்சரணம், திரும்பி புனரப்பி மரணம், இது சாஸ்வதம். பரிசுத்த மகாராஜனுக்கு அந்த சன்மார்க்கத்துக்கான உபாயத்தை ஜோரா சுகபிரம மகர்ஷி தானே வந்து சொல்லிட்டார். அத சூத பௌராணிகர் ஓரத்துல உட்கார்ந்து கேட்டார், கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்து கேட்டார், கூட்டத்தோட கோவிந்தான்னு வாழ்க்கை. எத்தனையோ பேர் கேட்கணும், சில பேர் தூங்கி எழுந்துட்டு கேட்பா, சில பேர் பக்கத்துல அவள பார்த்துட்டு கேட்பா, சில பேர் ஏதோ என்னமோ கதையை ஓட்டாம கதை சொல்லிட்டு இருக்காரு கேட்பா, சில பேர் பரவாயில்ல நிறைய விஷயங்கள் புரியறதேன்னு கேட்பா, சில பேர் நமக்கு பதில் இருக்குன்னு கேட்பா, சில பேர் புரியறதோ இல்லையோ உட்காந்து இருப்போம். ஏதோ ரெண்டு மணி நேரம் சசங்கம் கேட்டா நல்லதுன்னு பெரிய பாசத்துல உட்காருன்னு உட்காரு. அப்படி ஒரு கூட்டத்துல சத்தையோட கேட்ட ஒருத்தர் சூத பௌராணிகர், எல்லாரும் கேட்டார், வேதவியாசர்ல இருந்து நாரதர்ல இருந்து. ஆனா இவர் தான் அப்படி கேட்டிருக்காரு, எப்படி கேட்டிருக்காருன்னா எதுவும் அடுத்த சொல்லணும் 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 சொல்லணும்னு ஒரு துடிப்போ வந்துடுத்தவருக்கு, அந்த மாதிரி கேட்டிருக்கார். அவருடைய துடிப்புக்குனே சௌனகாதி ரிஷிகளை பகவான் நைமிசாரண்யத்தை காக்க வச்சுட்டான். என்ன ஆச்சரியம்னா அவரை கூட வந்து கேட்டிருக்கலாம். கலியுகத்துடைய ஆரம்பத்துல தான் அவரும் தீர்க்க சத்தையாகணும்னு பண்றார். பகவான் கண்ணன் அப்படி போனா இந்த பக்கம் கலியுகம் வந்து கொடுத்து அவரால் அழகா பகவான் கூட்டு வந்து உட்கார வச்சு எதுக்கு தீர்க்கசத்திர யாகம் எல்லாம், வாங்கோ உட்காருங்கோ நைமிசாரண உட்காந்து கதை எழுங்கோன்னு சொல்றதை விட்டுட்டு ஆச்சரியமா கங்கைகளை வர வச்சிருக்கோம் அவரை. ஆனா பகவான் பார்த்தா இல்ல, இவாளுக்கு நேரடியா சுகபிரமம் சொன்னா ஒண்ணும் புரியாது. அவா ஸ்திதி அவளுக்கு சத்குருநாதனா சுகபிரமம் இருந்தா எடுபடாது. சவனகாத ரிஷிகளுக்கு சூத பௌராணிகர் தான் கதை சொல்லணும்னு விதி, அவருக்கு இவாளுக்கு சொல்லணும்னு விதி, அவளுக்கு இவரிடம் கேட்கணும்னு விதி. இப்ப நான் சொல்லணும்னு என்னோட விதி, நான் சொல்றதை கேட்கணும் உங்க விதி, அவ்வளவுதான். சத்தியமா இதெல்லாம் சுகிரு பூர்வசன்ம சுகிருதம் விதின்னு சொன்ன கேவலம்னு அர்த்தம் இல்லை. இந்த பாகவதத்தை உட்கார்ந்து இருக்கேன், இந்த பாகவத அடியேன் பிரஸ்தாபிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இது பத்மநாப சங்கல்பம். இது நேரடியா சுகபிரம்மத்துக்கிட்ட போய் கேட்க முடியல, ஆனா கேட்கக்கூடிய பாக்கியம் பரிஷத்துக்கு இருந்து கூடவே சூத பௌராணிகள். என்ன ஆச்சரியமா அதே பாகவதமா பரிஷத்து கேட்டான், அதே பாகவதமா சூத பௌராணிகள் கேட்டார். கேட்ட பரிஷத்துக்கு அடுத்த நாளுக்கு சொல்லக்கூடிய பாக்கியம் இல்லை. ஏழு நாள் கதை கேட்டேன்னு ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும், யாருக்கே பாகவதம் சொல்லிட்டு போவேன்னு அவனுக்கு தோணித்தான். நான் கேட்டேன் அபாரம் நமக்கு முடிஞ்சதுக்காக அவன் கிளம்பி போயிட்டே இருந்தான். ஒரு பத்து பேருக்கு சொன்னா நன்னா இருக்குமே, ஒரு ஐம்பது பேருக்கு விஷயம் போய் சேர்ந்தா நம்மளும் யோசம் இல்ல. எனக்கு விஷயம் சொன்னா நான் கேட்டேன், நான் மோட்சம் அடைஞ்சேன்னு போயிட்டே இருந்தான். அது அவனுடைய சுவாவம். சூத பௌராணி ஒரு பத்து பேருக்காக போய் சேரணும்னு பகவத் சங்கல்பத்தை புரிஞ்சுட்டார். அதனாலேயே சவனகால ரிஷிகளுக்கு சொன்னார். ஆச்சரியம் அவ்வளவு விசேஷம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஜோரா கங்கை கேள உட்கார்ந்து பரீட்சை விதவிதமா கேள்வி கேட்கிறான். ஆச்சரியமா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கார், நிதானமா பதில் சொல்றார் சுகபிரம்ம மகர்ஷி. ஏன்னா அவன் கேட்கிற கேள்வி எல்லாம்
பகவத் சம்பந்தமான கேள்விகள். அதனால நிறுத்தி விதான பதில் சொல்ற. அதை விட்டு நான் வேறதான கதை எடுத்தேன்னா ஒரு நாள் திட்டு வாங்கியிருப்பான். சேவ பக்தி விஷயம், வாசுதேவ விஷயம், கிருஷ்ண விஷயம் கேட்டானோ ஒரு இடத்துல கூட திட்டு வாங்காத கதை வேண்டியிருக்கு. இல்லையோ மாட்டிருப்பான். குருவிடத்தான் சத்விஷயம் கேட்கணும், பகவான பக்தி கேட்கிற வரைக்கும் திட்டு வாங்காம காலத்தை ஓட்டிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு வேற யாரா தலையை விட்டு ஆரம்பிச்சோம்னா முதல்ல நம்ம தலை தான் அவர்கிட்ட உள்ளு. இவ அப்படி சரியில்லை அவ அப்படி ஆரம்பிச்சோம்னா முதல் கொட்டு நமக்கு தான். பரிஷித் மகாராஜன் ஆசிரியா பக்தி விஷயமா பேசிட்டு அதனால சுகபிரம்ம மகரிஷியம் பக்தி பூர்வமாக சொல்லி இருக்க. அதுலதான் விராட் புருஷ தியானத்தை சொன்னார், அந்தர்யாமி தியானத்தை சொன்னார், அழகா பிரம்மதேவர் நாரதருக்கு பாகவதம் சொன்ன விஷயத்தை சொன்னார். பிரம்மதேவர் நாரதருக்கு ஜோர பாகவதம் வர்ணிக்கிறார். பாகவதம் முதல் ஸ்கந்தத்திலேயே கொஞ்சம் 22 அவதாரங்களை ஜோர முதல்லயே சூத பௌராணிக சவுனகாதிக்கு ஒரு சும்மா அவுட்லைன் மாதிரி போட்டு காற்ற சங்கேப பாகவதம் சங்கேப ராமாயணம் சொல்லியா, அது போல சங்கேப பாகவதம் சொல்ற. அதே போல பிரம்மதேவர் சங்கேபமா ஒரு பாகவதம் சொல்ற. சூத பௌராணிகள் ஆரம்பிக்கிற அந்த 22 அவதாரங்கள் முதல்ல சொல்லும் பொழுது முதல்ல விராட் புருஷன், அதுக்கப்புறமா சனகாத ரிஷிகளுடைய கௌமார அவதாரத்தை தான் சொல்ற. அதுக்கப்புறம் சனகாத ரிஷிகள், அப்புறம் நாரதன், அப்படி ஒவ்வொருத்தராசன், அப்புறம் வராகவதாரம். ஆனா பிரம்மதேவர் ஆரம்பிக்கும் போது வராக அவதாரத்தை தான் ஆரம்பிக்கிறார். வராக அவதாரத்திலேருந்து கல்கி பரியந்தம் ஒவ்வொரு அவதாரமாக சொல்றார். ஹரி அவதாரம், கஜேந்திரனுக்காக எடுத்தாரா, இதெல்லாம் சூரியனுடைய ஆரம்பத்தை சொல்றேன். ஆனா பிரம்மதேவர் நாரதரை சொல்லும் பொழுது சிலது பொதுவாக வருது. கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம், யக்ஞ அவதாரம், நரநாராயண அவதாரம், வாமன அவதாரம், இதெல்லாம் பொதுவா வருது. அதனால இந்த அவதாரங்களை சொல்றாரே நாரதா, இதுதான் பாகவதம், இதுதான் பகவானுடைய லீலைகள். இதை இன்னும் விஸ்தாரமா ஒரு 10 பேருக்கு சொல்லி இதை கேட்டாதான் ஜனங்களுக்கு சாந்தி. அந்த பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் நான் விருத்தன் முதற்கொண்டு எல்லாரும் அவ கர்மாவ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அழகா சொல்லிட்டு இருக்கார். அப்ப பரிஷத்து கேட்கிறான், பிரம்மதேவருக்கு பாகவதத்தை யார் சொன்னா அப்படின்னு கேட்க, உடனே பிரம்மதேவர் ஆச்சரியமா பகவானுடைய நாபிக்கமலத்துல உற்பத்தியான விஷயத்தை சுகபிரம்ம மகர்ஷி சொல்றார். பகவானுடைய நாபிக்கமலத்துல பிரம்மா உற்பத்தி ஆயிட்டார். அவரை தவிர யாருமே இல்லை, தான் மட்டும் இருக்கும், தான் தனியா இருக்கும்னு தெரிகிறது. தான் ஒண்ணு அவருக்கு புரியறது, வேற ஏதோ வஸ்து ஆதாரம் இருக்கணும்னு புரியறது. ஆனா எந்த வஸ்து ஆதாரம்னு பிரத்யக்ஷமாக தெரியல, ஏதோ ஒரு ஆதாரம் தான் நம்மளை சிருஷ்டிச்சிருக்குன்னு புரியறது அஜன்னு சொல்லுவோம். ஆச்சரியம் அஜாயமான பகுதா விஜாயத்தேன்னு வேதம் சொல்றோம். பகவான் தான் பிறப்பே இல்லாதவன் பலபடியா பிறக்கிறான். எதுக்குன்னு கேட்டா ஜீவரை ரட்சிக்கிறதுக்காக. அந்த பகவான் தன் சங்கல்பத்தினால தானே சிருஷ்டிச்சுட்டான் பிரம்மதேவன். ஆண் பிள்ளைன்னு சொன்னா யாரோ சில பேர் தான் சொல்லுவார். அதுல முதல்ல ஆண் பிள்ளை யாருன்னா பிரம்மதேவன். அதுல ரெண்டாவது ஆண் பிள்ளை யாருன்னு கேட்டா ஸ்கந்தன், சுப்பிரமணிய சுவாமி சொல்லுவாரோ சிவபெருமான் நெச்சிக்கல்ல இருந்ததுனால. மத்ததாலாம் பெண்கள் வலித்திரேந்து பிறந்தா எல்லாருமே பெண் பிள்ளைகள் தான். ஆண் பிள்ளை அப்படின்னா முதல்ல ஆண் பிள்ளை லோகத்துல யாருன்னா பிரம்மதேவன், அவர் தான் ஆண் பிள்ளைன்னு சொல்ல முடியும். ஆண்கள்லாம் பிரசவிப்பாளன் பத்மாவர் பிரசவிச்சிருக்கார். ஜோர ஆச்சரியமா அஜன், அஜன் ஒரு அஜனை பெற்றுட்டார். அகாரக விஷ்ணு வாசக அவருடைய இதுல ஜனிச்சதுனாலே அஜன் பிரம்மதேவனுக்கு ஒரு திருநாமம். ஒரு ஆண் பெத்த பிள்ளை பிரம்மதேவன். ஒரு ஆண் பல வருஷம் சம்பந்திருக்கு, எத்தனை வருஷம் சம்பந்தா தெரியாது, பழைய முழுக்க சம்பந்து பழையதோட முடிவுகளை ஒரு பிரம்மதேவர் பகவான் தானே பெற்றுட்டார். நாரி கமலத்தை சிருஷ்டிச்சத பெற்றுட்டாருன்னா சிருஷ்டிச்சுட்டார். பிரம்மதேவருக்கு தான் இருக்கோம்னு தெரியுது, தனக்கு ஏதோ ஆதாரம் இருக்குன்னு தெரியுது. ஆனா அந்த ஆதார சக்தி என்னன்னு புரியல. அதனால அந்த தாமரை சுத்தி சுத்தி பார்த்தா கடைசியில தாமரை தண்டில இறங்கி பார்த்தா ரொம்ப தூரம் இறங்கினார். அப்ப கூட தாமரையுடைய அடிபாகத்தை, இந்த தண்டுடைய ஆரம்பம் எங்க ஆதி எங்கேன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதனால பார்த்தா திரும்பி கடகடகளும் தாமரைக்கு மேல ஏறினார். அழகா சுத்தி வர பார்த்ததுனால நாலு திருமுகம் மேல வந்துடுத்து தாமரை தண்டில் அவர் இறங்கிட்டு இருக்கும்போது தப தப அப்படின்னு சப்தம் கேட்டது. அந்த சப்தத்தையே தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டார். அப்படியே பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தியானம் பண்ணி அவர் முடிக்கிற சமயம், முடிக்கிறது அவருக்கு தெரியாது, அவர் அதே தியானம் வேற ஒன்றும் வேலை கிடையாது. பசி இல்லை, தாகம் இல்லை, பயம் இல்லை, குழப்பம் இல்லை. இந்த தப்பா தப்ப அதுக்கு முன்னாடியும் நிசப்தம், இந்த தப்பா தப்பான்னு ரெண்டு தடவை அந்த சப்தத்துக்கு அப்புறம் திரும்பவும் நிசப்தம். இதுல அவர் மட்டும் தப 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 தபன்னு சப்தத்தையே ஸ்மரிச்சுருக்க, அப்படியே ஸ்மரிக்க ஸ்மரிக்க எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. அதுல ஆச்சரியமா திடீர்னு ஒரு கோடி சூரிய பிரகாசம்,
அப்படியே கண்ணை திறந்த பார்த்தா பகவானுடைய வைகுந்த லோகம் பகவான் ஜோரா காட்டி கொடுக்கிறார். ஆச்சரியம், அந்த லோகத்தை முழுக்க காட்டி கொடுக்கிறான். அதுல ஆதிதேசன் ஆசிரமா வச்சுட்டு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமான்னு ஆதிதேசன ஆசனமா வச்சுட்டு ஜோர பகவான் உட்கார்ந்து இருக்கான். சத்துர்புஜத்தாரியாக சங்க சக்கர கதாபத்மபாணியாக ஸ்ரீதேவி பூதேவி நீடாதேவி சமேதனா பகவான் ஜோர உட்கார்ந்து இருக்கான். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரு அவர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே சுவாமி அம்மாவா சொல்றாரு இல்லையா. அப்படி எல்லாருக்கும் மேம்பட்ட சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமான ஒரு வஸ்துவை பார்த்தார். எல்லாருக்கும் அற்புதமான மயவன மதிநலம் கொடுக்கக்கூடிய வஸ்துவை பார்த்தார். அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரியர்கள் நித்தியமுக்தருடைய தலைவனை பார்த்துட்டார். அமரர்கள் அதிபதி அவனவன் அப்படியே பார்த்தா துயரது சுடரடி தொழுது எழு என் மனனேன்னு அந்த பகவானுடைய சரணாரக விந்தத்தை பார்த்தார். சரணகமலங்களை பார்த்தார். ஆஹா பிரபோன்னு கையை கூப்பிட்டார். அப்படியே மனசு மயங்கி போனார். வைகுந்த லோகம் முழுக்க பார்த்தார். பகவான் பிரம்மந்தோஷப்பட்டான். உடனே அவர் அழகாடி கையை பிடிச்சு இப்படி பக்கத்துல உட்கார சொல்லி கையை இப்படி பிடிச்சுட்டானோ. இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் ஃப்ரெண்ட் பிடிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி கையை பிடிச்சோன்னு மெய்சிட்டு போயிட்டு வச்சோ என்னடா இந்த பிரபு பிடிக்கிறார் அப்படின்னு மெய்சிலிருத்து ஆனந்தத்தை தளச்ச உடனே பகவான் ஆச்சரியமா பேசினார். பிரம்மதேவரே அழகா ஜெக சிருஷ்டி பண்ணும் அவருக்குரிய ஞானத்தை நான் தரேன். பரம குஹியமான ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். அந்த ரகசியம் நீங்க தெரிஞ்சுக்கிறீர்கள் அப்படின்னா சுலகமா ஜெக சிருஷ்டி பண்ணலாம். ஒண்ணு கஷ்டமே கிடையாது. ஜெக சிருஷ்டி கஷ்டமே இல்லைன்னு பிரம்மதேவருக்கு புரிய வச்சுட்டாங்க. பிரம்மதேவருக்கு ஜெகத்தினால என்ன புரியல. ஏன்னா அப்பதான் அவரே அப்படி பகவானுடைய நாவில் மயங்கி கடந்த ஒரு ஜீவன். அவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார். அவர் தப்பதான் சப்தம் கேட்டார். தியானம் பண்ணார். 1000 வருஷம் கழிச்சு இப்பதான் முதல் தெரியும். அவரை பார்க்கல இதற்கு பார்த்த ஞாபகமும் இல்லை. இவர் யாருன்னு புரிய ஆனா பெரியவர் மட்டும் தெரியறது. அந்த ஒரு சித்திய ஜெக இப்படியும் முடிச்சு பார்க்கணும். ஜெகத் சிருஷ்டி அவர் ஜெகத்தின் ஒரு ஆர்த்திக அர்த்தம். ஜெகத்துனா என்ன? அதை எப்படி சிருஷ்டிக்கிறது? ஜெகத்துல என்னென்ன இருக்கும்? இப்ப நமக்கு ஜெகத்துனா ஓரளவுக்கு தெரியும். பூமி உண்டு, சமுத்திரம் உண்டு, சந்திரன் உண்டு, நட்சத்திரங்கள் உண்டு, சூரியன் உண்டு, பூமியில கிருஷ்ணங்கள் உண்டு, மிருகங்கள் உண்டு, மனுஷியா உண்டு, இது இல்லாம தேவகூட்டம் உண்டு. இத்தனையும் நமக்கு ஒண்ணுமை பேரோ ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு நிர்ணயம் இருக்கு. இந்திரன் சந்திரன் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கும். அதெல்லாம் இந்திரன் சந்திரன் இதெல்லாம் கேள்வியே படாத ஒரு ஐரோப்பா பிடிச்சி உட்காந்து தலைகன் இந்திரன் அப்படின்னு ஆறாம முடிப்பாங்க. யாரும் இந்திராவும் கேட்பான். இந்திரலோகம் அங்க இருக்கு, சந்திரலோகம் இங்க இருக்கு, திருப்பாட்டுகள் அங்க இருக்கு அப்படின்னு அப்படியா என் கண்ணுக்கு தெரியலையே. சாட்டை போட்டோ எடுத்துக்காச்சா ஒத்துக்கணும். ஆனா அவருக்கு அவ்வளவுதான் தெரியும். அவருடைய புத்தி அவ்வளவுதான். அதனால இருக்கிறதுனால அவருக்கு தெரியும். அது போல பிரம்மதேவர் ரொம்ப நாளா அப்படி பகவத் மாயையில மயங்கி கிடந்தவர் கண்ணை முடிச்சு பார்த்து பகவான் ஜெகத் சிருஷ்டி பண்ணு அப்படிங்கிற ஜெகத்தினால என்னன்னு புரியல. அது ரத்தமா இருக்குமா, முட்டையா இருக்குமா, நீட்டமா இருக்குமா, உறுதியா இருக்குமா, குண்டா இருக்குமா, கருப்பா சிறப்பா ஒன்னும் புரியல. திருத்தினு முடிக்கிறார் பிரம்மதேவர். பகவான் சொன்ன ஜெகத் சிருஷ்டி ஞானத்தை நான் தரேன், கவலையே படாத. ஆனா நான் சொல்ற முதல்ல அந்த பரம முக்கியமான ஞானத்தை நீ புரிஞ்சுக்கும். அதை புரிஞ்சுட்டே அப்படின்னா ஜெகத் சிருஷ்டி எல்லாம் ஒண்ணும் இல்லை. சத்தியம் ஞானத்தை நல்லா தெரிஞ்சுட்டோம்னா எதுவுமே கஷ்டம் இல்லை. அதுலயும் இந்த ஞானத்தை தெரிஞ்சுட்டோம்னா வாழ்க்கையில் அதுக்கு பிறகு கஷ்டமே கிடையாது. அதுதான் ரகசியமே. அந்த ரகசியம் தான் சதுஸ்லோகி பாகவதம். சதுஸ்லோகி 4 ஸ்லோகத்துல ஒரு பாகவதம். 18,000 ஸ்லோகமும் இந்த 4 ஸ்லோகத்தை முடிஞ்சு போயிடுது. சரியாது வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சதுஸ்லோகி பாகவதத்துல இவ்வளவுதான் பாகம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டா அதான் பாகவத ரகசியம். அதுதான் பாகவத விதை. அதுதான் பெருசா மரமா மரம மரமா வளர்ந்து கிளவளையா பரவி கிடக்கு. சதுஸ்லோகி பாகவதத்தை ஜோர பகவான் பிரம்மதேவருக்கு சொல்ற. அகமேவா சமேவா அக்ரே நான் சசத் பரம் பச்சாதம் எதே தச்சயோ அவசிஷ்யேத சோஸ்மியம் ஹிரதேதம் யத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி யத் வித்யாதாத்மனோ மாயாம் யதா மாயாம் யதா பாசோ ரொம்பழகாசு யதா பாசா யதா. ஜோரா சொல்ற பகவான் சொல்ற சிருஷ்டிக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன், பிரளயத்துக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன், சிருஷ்டிக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன். வேற யாரும் கிடையாது. அகம் ஏவ ஆசமேவ அக்ரே
सूर्यन तनिया चंद्रन तनिया नक्षत्र तनिया भूमि तनिया आना उन्न मोदान अंदर प्रच्न भगवत्ण्यार इन वे वायु उत्पत्ति आगे यारोड़ संचार संचार शक्ति यार उत्पत्ति आगे अट्ठा वस्तु मुझे भगवान आधार अभी जम्मन ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி போல அதுபோல பகவானுடைய மாயா சக்தி கண்ணுக்கு தெரியாது தெய்வீயேஷாம் குணமயி மம மாயா துரத்ய கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி ஓடுறது அந்த சக்தி தான் எல்லாரையும் பிராண எழுத்து விட வைக்கிற அந்த சக்தி தான் வாயு சஞ்சாரம் பண்ண வைக்கிற அந்த சக்தி தான் பூமியை சுத்த வைக்கிற அந்த சக்தி தான் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் வளர் பிரைத்தே இவரை எல்லாத்துக்கும் அஸ்திவா கண்ணுக்கு தெரியற ஆகாரம் ரிமோட் கண்ட்ரோல் ஆகாரம்ன்றது ஒத்துக்கிறோம் அது போலதான் அது எப்படியா சேனல் மாறணும்னு ஒத்துக்கிறோம் அது போல பகவான் நம்மள அழகா லீல பண்றா பகவானுடைய கிருபை இருந்தா அந்த மாதிரி பகவான் சொல்றான் ஒருத்தந்தம் நான் தான் ஆதா நான் என்னதான் எதுவும் இல்லை அகமே வாசமே வாக்ரே நான் சசப்பரம் பச்சாதம் எதே தச்சையோ அவசிஷ்யே தசோஸ்மியகம் பிரதேர்த்தம் எப்பிரதீயேத अभिमान அம்மா அப்பா பந்து சகோதரன் சகோதரி சாஸ்வதமே இல்லாதான் அவளுக்கு உங்களை உசிரியே கொடுக்கணும் இவாளே சாஸ்வதம் இல்ல இவா சொல்லு அவளுக்கு உங்களுக்கு உசிரியே கொடுக்கணும் இவாளுக்கு முதல்ல உயிர் என்ன ஷேப்னு தெரியாது அது சதுரமா இருக்கா ரவுண்டா இருக்கா நெட்டையா இருக்கா குட்டையா இருக்கா அது செவப்பா கருப்பா வெளுப்பா ஒரு மண்ணா வெட்டியது ஆனா உங்களை உயிரே கொடுக்கணும் கையை வெட்டியே கொடுக்க மாட்டான் கையை வெட்டி கூட அவளை ரசிக்கவே முடியாது ஒரு கையை வெட்டி எனக்கு முதல்ல என் பிள்ளைக்கு கையை வெட்டணும் மறக்க முடியுமா சத்தியமா முடியாது उसे அந்த வஸ்து தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கு அந்த வஸ்துக்குள்ள பரமாத்மான்னு ஒரு வஸ்து இது ரெண்டும் சத்தியம் இது ரெண்டும் நித்தியம் ஆனா ஆத்மாலாம் ஒண்ணும் கிடையாது பரமாத்மாலாம் பொய் அப்படி நாஸ்திகம் தீரியமா பேசிட்டு இருக்கான் எது சாஸ்வதமோ அது இல்ல இது பொய் இது கட்டுக்கதை பிராமணாலாம் வெட்டி பசங்க எதையோ உளறி ஒட்டிட்டு இருக்கான் தைரியமா சொல்லிட்டு இருக்கான் சரீரம்தா சிரேஷ்டம் சரீரத்துக்கு நல்ல வழியிலும் ஒரு ஏசி வாங்கி போட்டுக்கணும் விஞ்ஞானம் என்ன பண்றது இந்த சரீரத்தை சுகப்படுத்துறதுக்கான எல்லா காரியக்கும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி இதுதான் சாஸ்திரம் இதுதான் சாஸ்திரம் இதுதான் சாஸ்திரம் இதுக்கு என்னென்ன விதத்துல எல்லாம் சௌகரியம் பண்ணலான்றது விஞ்ஞானம் ஓடிட்டு இருக்கு என்ன சௌகரியம் பண்ணி கொடுத்தாலும் ஒரு ஸ்திதியில அவ்வளவுதான் எவ்வளவு பண்ணி வளர்ச்சாலும் ஒரு ஸ்திதிக்கு மேல இதுக்கு பிரயோஜனமே கிடையாது மிக்சி வரட்டும் கிரைண்டர் வரட்டும் ஏசி வரட்டும் எல்லாம் இருக்கட்டும் உள்ளுக்குள்ள ஆத்மா கிளம்பி போன பிறகு இது மிக்சி ஆன் பண்ணுமா இல்ல ஏசி வச்சாலும் ஆகும் என்னத்தா இருக்கு வெயில் காலத்தை குடுக்கணும்னு இருக்கேன்னு சொல்ல போற ஒரு மண்ணா கெட்டியும் கிடையாது ஆஹ் இது கத்தனை பிரயத்தனம் இதுக்கு அவ்வளவு பேரு உடனே கடகடன் கான்டாக்ட் பண்ணணும் ஒருத்தனோட பேசணும் உடனே மொபைலை கண்டுபிடி எங்க நடக்கிறது உடனே பாக்கணும் டிவியை கண்டுபிடி இங்கே அங்க பேசணும் டெலிபோனை கண்டுபிடி வேகமா அரைக்கணும் மிக்சியை கண்டுபிடி கஷ்டப்படாம அரைக்கணும் ஆடுகளை உட்கார்ந்து அரைக்கணும் ரெட்டு கண்டுபிடி துணி கஷ்டப்படாம துவைக்கணும் வாஷிங் மிஷினை கண்டுபிடி
ஆத்மா கஷ்டப்படாம ஒரு மிஷினை கண்டுபிடி, அது வரைக்கும் யாரும் அந்த விஷயத்தை யாரும் போகவே இல்லை. ஆத்மா ரொம்ப பிரதாதமாடுகிறது, அதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு கொடுங்கோ நம்மளும் கேட்கல. அவளால அதை பத்தி பேசுறது அவ்வளவுதான். இதான் மாயை, எது அனித்தியமோ இதுக்கு இன்ன பாடு. எத்தனை பாடு, பிறந்ததுலேருந்து போலியோட காலத்துல ஆரம்பிக்கும், கடைசியில வந்து ஐசியோட படுக்க வச்சு படாத பாடு, இங்க குத்தி அங்க குத்தி என்னமோலாம் பண்ணி எப்படியோ பிடிச்சி இழுத்துல என்ன பாடு. எவ்வளவு பண்ணாலும் ஒரு ஸ்திதியில வாசாசி ஜீனானியதா விஹாய நவாதி கிருணாதி நரோபராணி ததா சரீராய திகாய ஜீர்ணானி அன்யானி சம்யாதி நவாதி தேகி. பகவான் முடிச்சுட்டான், நீ என்னதான் பண்ணித்தர ஒரு ஸ்திதியில கேரண்டி அது ஜீரணமாக போடும். ஜீரணம்னா அவ்வளவுதான், அது கத்தனை பிரயோஜனம். நித்தியமான ஆத்மா இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, பகவான் கீதையில சொல்லியாச்சு, ராமாயணத்துல சொல்லியாச்சு, பாகவதத்துல பெரியவா சொல்லியாச்சு, எத்தனையோ பெரியவா ஆத்மா சத்தியம் சத்தியம் பண்ணி காண்பிச்சாச்சு. ஆனாலும் நமக்கு என்னமோ ஒரு புரியத்தான் மாட்டேங்க. யாராவது பார்த்தா என்னுடைய சகோதரன், இவா என்னுடைய சகோதரி, இது எங்க ஆதிகாரம், இது என் பாரியை, இது என் பிள்ளை, இது எனக்கு தெரிஞ்சவா, இப்படிதான் வரதே ஒழிய இது ஒரு ஆத்மா, இதுவா இது ஒரு ஆத்மா, இது ஒரு ஆத்மா, இது ஒரு ஆத்மா, இது ஒரு ஆத்மான்னு என்னைக்காவது வரதா. பாகவதெல்லாம் நன்னா தான் கேட்போம், ஆத்ம விஷயம் எல்லாம் ஜோரா தான் கேட்போம். ஆமா, ஆத்மா அழியாதுதான், வாஸ்தவம் தான், நித்தியம் தான், எல்லாம் நின்னா பச்சனமா ஜோரா பேசுவோம், அமக்கலமா பேசுவோம். ஆத்ம தத்துவத்தை ஜோரா கேட்போம், ஆனா ஒரு நாள் கூட நம்ம ஆத்மஸ்வரூபத்துல இருந்ததே இல்லை. மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்குவோம், ஆத்மா சரீரத்துக்கு காய்கறி வாங்க வாங்கியிருக்கேன், ஒண்ணும் கிடையாது. குளிக்கும் போது நான் ஆத்மா, சரீரத்தை சுத்தப்படுத்துறதா குளிக்கிறேன், நான் குளிக்கிறேன், எனக்கு ரொம்ப வேதற்கு நான் 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 தான். தேகாத்ம அபிமான ஆத்மான்ற ஒரு விஷயம் மறந்தும் யாரும் வரவே மாட்டேங்கிறது. அனித்தியமான சரீரம் மறந்தும் மறக்கவே மாட்டேங்கிறது. இது ரெண்டும் பாடு, இந்த ரெண்டு பிரமாட்டம் இருக்கோம், இதுதான் மாய. இருக்கிறது இல்லாதது போல தெரியறது, ஆத்மா இல்லேன்னு தெரியற மாதிரி ஒரு ஃபீலிங். எது இல்லையோ அச்சேதனம் ஜகம், இது ஒண்ணு பேசாது. இதுக்குள்ள ஆத்மா கிளம்பி போயாச்சு, அப்படியே இருக்கும் அவ்வளவுதான். இதுக்குள்ள ஆத்மா கிளம்பி போயாச்சு, காட்டு கத்து கத்துவோம், ஸ்பீக்கரையே கொண்டு காலத்துல சொல்லி கத்தினாலும் அதாட்டு கிடக்கும், ஒரு எஃபெக்டே இருக்கிற. அதான் அந்த உள்ள ஆத்மா தான் இத்தனையும் பண்ணின்றிருக்கு புரிய மாட்டேங்கிற மாதிரா. சரீரம் நித்தியமா தோன்றது, ஆத்மா அனித்தியமா தோன்றது. எது நித்தியமோ அது அனித்யம் ஒரு பாவம், எது அனித்யமோ அது நித்தியம் சத்தியம் ஒரு பாவம். இதுதான் மாறி ஒண்ணும் புரியாது, அவ்வளவுதான். ஏதோ போயிட்டு இருக்கு, ஏன் மழை பெய்யல மாயை, ஏன் மழை கொட்டுறது மாயை, ஏன் சுனாமி வந்தது மாயை, ஏவா 25 வயசுல போனா மாறி, ஏவா 95 வயசு ஆகி போனா மாறி, இதான் நல்ல வேலை கிடைச்சு ஒழுங்கா சம்பாதிக்கல மாறி, அவன் ஒண்ணுமே படிச்சு நல்ல வேலை கிடைச்சிருக்கும் மாறி, ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது பார்த்தாடா. ராத்திரி அபாடா நிம்மதியா தூங்கலாம் நடக்கும், எல்லா கரண்ட் இருக்கும், கொசு இருக்கா, நிம்மதியா படுத்தா தூக்கமே வளர்த்திதான் மாறி. சில இடங்கள் கொசு மொச்சுண்டு கிடக்கும், வெசத்து வழியும், ஆனா உட்காந்து நல்லா தூங்கினேன் அப்படின்னு பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருப்போம். ஒரு போறது இல்லாம, தலகாணி இல்லாம, கையே அப்படி முண்டு கொடுத்துட்டு ட்ரெயின் லேட் ஆகும் அப்படி தூங்கிட்டு இருப்போம். இதான் மாறி. ஆறு கம்ஃபர்டபுளா பெட் எல்லாம் போட்டுட்டு சம்மன ஏசி எல்லாம் போட்டு படுத்தா ஒரு சொட்டு அப்படி கண்டு அப்படி சொல்லுகாது. இதான் மாறி. அப்பா அவ பிள்ளை காப்பாத்துவான், ஜோரா இருக்கான் அப்படின்னா 25 வயசு நம்மளே எடுத்துட்டு போ, உனக்கு எனக்கு ஒத்து வராது கிளம்பி போகும். இதான் மாறி. அவன் ஒத்தே வராதுன்னு நினைச்சிட்டு இருப்பா, ஆனா நமக்கு வந்து திடீர்னு ஒரு சகாயம் இருப்பா. இதான் மாறி. விரோதி திடீர்னு நண்பன் ஆகலாம், நண்பன் திடீர்னு விரோதி ஆகலாம், பிடிச்சவா திடீர்னு விரோதி ஆகலாம், உன கண்டாலே ஆகாத திடீர்னு நமக்கு சகாயம் பண்றா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே சில கொசு காடு விட்டு காடு விட்டு கத்திட்டு போயிடுறது, சில கொசு கத்தாமலே வந்து கடிக்கிறது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுதான் மாயை, இதுதான் மாயை. அந்த சக்தி தான் இந்த லோகத்தையே நடத்துங்க, பகவானுடைய மாயாபலம். இதுதான் புரிஞ்சுக்க வேண்டியது, இதுதான் என்னுடைய மாயை. யதா மகாந்தி பூதானி பூதேஷு உச்சாவசேஷ்மனும், நம்மளே மகான் சொல்றான், எல்லாத்தையும் நான் பிரவேசிச்சிருக்கேன், எல்லா வஸ்துக்களையும் சூத்ரே மணிகனா இவ மத்த பரதனம் நான்யது கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ரோதம் சூத்ரே மணிகனா இவ, எல்லாத்துக்குள்ளையும் நூல மாதிரி நான் ஊடுருவி கிடக்கிறேன், ஆனா எதனுடைய பாதிப்பும் எனக்கு கிடையாது. ஒரு சிங்கம் போல் ஒரு மான அடிக்கிறது பிராரத்தினாலே, சிங்கத்துக்குள்ள சிங்க பலமா இருக்கிறது பகவான். ஆனா மானடிக்கிற பாவம் இந்த சிங்க சரீரத்துக்குள்ள மாறிட்டு இருக்கிற ஆத்மாவுக்கு வருமே ஒழிய, இந்த ஆத்மாவுக்குள்ள உட்கார்ந்து இருக்க பரமாத்மாவுக்கு துளியும் வரவே வராது. இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் வரணும்,
உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு எதுலையும் கட்டுப்படாம சமத்தா இருக்க மாதிரி அதான் பரமாத்மா. ஒரு சிங்கம் மாறுமா அடிவாங்க லட்சோடு அழகு, அந்த அடிவாங்க மாடுக்குள்ளேயே அந்த ஏன் எப்படி பார்த்துருக்கான், இந்த மானுடைய ஆத்மா அவருடைய சரீரத்துக்கு அடி வாங்கிறது அழகு அப்படி யாரு பார்த்துருக்கான். சிங்கத்துடைய சரீரத்துக்குள்ள உட்கார்ந்து இந்த ஆத்மா அந்த சரீரத்தில் இருக்கிறதுனால மான் அடிக்கிறது. இது பூர்வ சென்மத்துல மானா இருந்து அது சிங்கமா இருந்து அடி வாங்கிட்டு இப்ப திரும்பி கொடுக்கிறது. அதே சமயத்துல இந்த அடி வாங்குற மானுடைய கணவனோ மனைவியோ குழந்தையோ ஆண் அழிவு அதுக்குள்ளே அந்தரியாங்க இது அழகுது. ஓ தன்னுடைய மனைவி அடி வாங்குறாளே சிங்கம் கடிக்கிறதேன்னு இந்த பார்த்தா அழகு இதுவேடிக்கு பார்த்துருப்பான். ஒரே சமயத்துல இத்தனைக்குள்ளையும் உட்கார்ந்துட்டு ஒவ்வொன்றத்தையும் வேடி பாரு இவ்வளவு கஷ்டம் நமக்கு வருமா இன்னைக்காவது வரும்னு சொல்லலாம். சத்தியமா வரும் கேட்கும்போது புரியுது கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்குள்ளையும் உட்கார்ந்துட்டு அசராம தேவேன்னு எல்லாத்தையும் சாட்சியா பார்த்துட்டு இருக்காரு. எதனுடைய பாதிப்பும் இவனுக்கு கிடையாது. ஒரு பாம்பு ஒரு மனுஷனை கழிக்கிறது, அந்த மனுஷன் உசுர போகிறது, உடனே கடிச்ச பாம்பு அடிச்சு கொள்றான், ரெண்டுத்துக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கு. ஆனா இவனுக்கு வலிக்குமோ இவனுக்கு பிரார்த்தம் உண்டோ? சத்தியமா கிடையாது. ஜடகர்தன் மானை பார்த்து மயங்கினான், இந்த மானுக்குள்ள அந்தரியாமையா இருந்து அனுபவிக்கணும்னு இவன் தான். மானதாரணங்கிற ஆத்மாவாக்கு ஜடபரதற்குள்ள இருக்கணும்னு இவன் தான். ஆனா மானுடைய பாதிப்போ ஜடபரதனுடைய பாதிப்போ இவனுக்கு துளி கூட இல்லை. எல்லாத்துக்குள்ளையும் நான் இருக்கேன், ஆனா எந்த விதத்திலையும் எனக்கு பாதிப்பு. சமயத்துல ஏதான ஒரு பானை எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுல ஏதான ஒரு ஜலம் வச்சிருக்கோம், இல்லாட்டி ஒரு பெரிய குளம் இருக்கு, நிறைய ஜலம் இருக்கு, அதுல ஜோரா சந்திரன் பிரதிபிம்பிக்கிறான். உடனே நம்ம சந்திரன் அழுக்கு பண்ணணும், ஆகாதோ குளத்துல தெரியவேன்னு சொல்லி நல்லா சிவப்பு பொடியை எடுத்து சிவப்போ பச்சையோ எதையோ எடுத்து குளத்து ஜலத்துல கலந்துட்டோம்னா ஜலமெல்லாம் சிறப்பாகும். ஆனா இந்த சந்திரன் ஆகாசம் இருக்க சந்திரனுக்கு எங்கேயாவது கலர் மாறுமா? சத்தியமா மாறாது. இதெல்லாம் கலரா மாத்தினாலும் சந்திரன் என்னமோ அதே வெளுப்புலதான் தெரிய போகுது. அது போல எல்லாத்துள்ளையும் இருக்கான், பிரதிபிம்பிச்சுட்டு இருக்கான். எந்தனுடைய பாதிப்பும் இவனுக்கு கிடையவே கிடையதா. மகாந்தி பூதானி பூதேஷு உச்சாவசேஷ்மனு ஜோரா சொல்றா, எல்லாத்துக்குள்ளையும் நான் ஊடுருவி இருக்கேன், நான் இல்லாம எதுவும் ஆனா எதனுடைய பாதிப்பும் எனக்கு கிடையாது, கிடையவே கிடையாது. அப்படி இருக்க முடியுமான சமயத்துல மரத்துல எல்லாம் பழம் பிழிக்கிறது, அழகா சாப்பிடுறோம், சில சமயத்துல கொட்டையை வீசிடுறோம், சில சமயங்கள்ல அந்த மாமரத்தை கொட்டையை நடுறோம், வீசின கொட்டை முளைக்கிறது இல்லை காஞ்சி போயிடுறது, நத்த கொட்டை முளைக்கிறது மரமாக தீபாவளி அப்புறம் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த. அந்த மனசுலேருந்து சில கொட்டையை வீசி எரிஞ்சிட்டோம், சில கொட்டையை நட்டோம், கொட்டையை வீசி எரிஞ்சது கொட்டையா முளைக்கல, அதனால மரம் அழ போறது, அதனால மரத்துக்கு ஏதான பாதிப்பு இருக்காங்க, மரம் வாடிபடு அப்படின்னு இல்லையா சொன்னா அந்த மரத்துல போயிட்ட பழத்துடைய கொட்டையை நட்டம் அழகா ஜோரா இன்னொரு 10-15 மரம் முளைச்சு கொடுத்து அதனால இந்த மரத்துக்கு ஆயுசு கெட்டி ஆட்டி இதுக்கு ருச்சி ஜாஸ்தி ஆகிறது, அதுவும் கிடையாது. எந்த விதத்துலையும் தன்னிடத்திலேருந்து போன பழத்தோட பாதிப்பு மரத்துக்கு இல்லையோ அது போல பகவானுக்கு எந்த விதத்திலையும் எந்த விஷயத்திலையும் பாதிப்புன்னு கிடையவே கிடையாது. பகவான் தான் சொல்றான், சிருஷ்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் சிருஷ்டிக்கு அப்புறமும் நான் ஒருத்தன் தான் இருக்கேன், இருக்கிறது இல்லாதத மாதிரியும் இல்லாதது இருக்கிற மாதிரியும் தோன்றது என்னுடைய மாயை, எல்லாத்திலையும் என்னுடைய பலம் தான் இருக்கு, ஆனா இதனுடைய பாதிப்பும் எனக்கு கிடையாது. இவ்வளவுதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது பிரம்மதேவ சார். இவ்வளவுதான் சர்வத்திர சர்வதா, இவ்வளவுதான் அந்த வித்திரேகாபியாம் சர்வத்திர சர்வதா. இதுக்கு மேல வேற ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்னடாமா, பகவான் நித்தியம், பகவான் சத்தியம், பகவான் தான் சாஸ்வதம். இதை நன்னா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஜெக சிருஷ்டி சம்ஹாரம் எல்லாம் ஜோரா 12 பயந்தே இருக்கலாம். ஏ பிரம்மதேவரே, இது நீ புரிஞ்சுட்டா போதும்,
ब्रह्मदेवर्क्कु नालु श्लोकत्ल सत्यम् नित्यम् अंतरियामी आश्चर्य अंदवानाश्वत स्वरूप समर्पण भर समर्पण फल समर्पण पड़ो अहम मद्रक्षण भरो मद्रक्षण फलम तथा ना मम श्रीपतेरेव आत्मान निक्षिभेद्भुत निगमात महादेशिकर चल नान्रा आत्मा आत्मा रक्षिक कूड़िये कर्मा आत्मा रक्षिक कूड़िये प्रयोजन श्रीपदियान भगवान ஒருத்தன் தன் ஆத்மாவை பகவானத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படின்ச்சார். அதே ஜிதந்தே ஸ்தோத்திரம் ரிக்வேதத்தை காண கிடைக்கிறது. அதை சொல்லும்போது ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தே ஸ்ருஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜன் ஒரு ஸ்லோகம். அப்பா ஜிதந்தே புண்டரீகாட்சே புண்டரீகாட்சா தாமரை கண்ணா இந்த ஆத்மாவை நீ ஜெயிச்சுட்டா இந்த ஆத்மா உன்னுடையதா இருக்கணும் இது என்னுடையதுன்ற ஒரு சுவாபிமானம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தான் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தை பிரார்த்தனை பண்றான் அப்படின்னு எப்பொழுதுமே இந்த ரெண்டு ஸ்லோகங்களையும் சொல்றது ஏன்னா இதுதான் நம்ம ஆத்மா பகவான் கடிமைப்பட்ட வஸ்துவும் புரிய வைக்கிறது அந்த வஸ்துவை நீ புரிஞ்சுக்கணும் நான் தான் அது அப்படின்னு பரமாத்மா பிரம்மதேவருக்கு எல்லாம் சொல்லிட்டார் கேட்டவுடனேயே பிரம்மதேவருக்கு பரம சந்தோஷம் கண்கள்லாம் ஆனந்த ராஷம் பகவான் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணார் ஆனந்தத்தை தளச்சார் நிம்மதியா இருந்தது அவர் அழகா பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த வைபுகலோகம் மறைஞ்சு போயிடுத்து பகவான் மறைஞ்சு போயிட்டார் தத்துவத்தை சொன்னா ஞானத்தை கொடுத்தான் மறைஞ்சுட்டான் உடனே பிரம்மதேவர் பார்த்தார் அதே ஸ்மரணையிலேயே இருந்தார் கொலைய ஜலத்தை எல்லாம் குடிச்சார் தான் உட்கார்ந்துட்டு இருந்த தாமரையை எல்லா விதமாக பிரித்தார் அழகாக ஒவ்வொன்றா அவருக்கு தான இதையே நினைச்சிட்டு இருந்தார் பகவானை ஜெக சிருஷ்டின்னு சொன்னியே இந்த ஜெகத்தில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னோடனே பகவான் உள்ளுக்குள்ளேந்து வேத ரூபமாக பேசினார் உடனே ஓ ஜெகத்னா பூமி இருக்கணும் சூரியன் இருக்கணும் சந்திரன் இருக்கணும் ஆகாசம் இருக்கணும் ஜலம் இருக்கணும் இப்படி ஒவ்வொன்றத்தையா அப்படியே ஆரம்பிக்கிறார் ஒவ்வொன்றத்தையா பஞ்சபூதங்கள் அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் அதிஷ்டான தேவதைகள் பெரிய அண்டம் ஓடுதியா அப்படியே சிருஷ்டி சிருஷ்டி சிருஷ்டிச்சு எல்லாம் அப்படியே பண்ணிட்டு வர உள்ளுக்குள்ள பகவான் சொல்றான் மனுஷால இப்படி படைச்சுடு ஸ்தாவரங்கள் இப்படி இருக்கணும் திரியஜாதிகள்னா குறுக்களை வளர்றது குறுக்கு நெடுக்கும் அப்படி வளர்றது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஜயம் நிஜமாவே பெரிய எவ்வளவு தூரம் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கா பிரகிருதி
இந்த ஸ்தாவரங்கள் விருட்சம் ஸ்தாவரம் ஸ்தாவரம்னா செடி விருட்சம்னா மரம் அப்புறம் கொடினு அப்படி படுறது இதுக்கெல்லாம் வேர்லேந்து ஜலம் உறிஞ்சு அப்படியே மேலே வளர்றது இந்த மாதிரி டைப் அப்படி படைச்சு விட்டார் அதே தெரிய ஜாதி பட்சிகள் மிருகங்கள் இந்த சிங்கம் இருக்கு புலி இருக்கு கரடி இருக்கு காகம் மைனா கழுகு இதெல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் ஆகாரம் இப்படி குறுக்கள் அப்படி போகிறது தாவரங்களுக்கு கீழேந்து மேல புவியிருப்பு விஷயம் மீறி இப்படி மேல ஆகாரம் போகுது திரிய ஜாதிகள்லாம் ஆகாரம் இப்படி குறுக்கள போகிறதே இப்படி இருக்கு நம்ம படுத்துட்டு சாப்பிட்டாலே குறைகிறது அதெல்லாம் படுத்துட்டு காவாலேயே தான் உடம்பு இருக்கு அதுல எப்படியோ சாப்பிடுறது எப்படியோ போகிறது எப்படியோ ஜீரணம் ஆகுது அதை பின்னாடி வர மலமா வர வெள்ள வரும் எப்படிதான் நடக்கும் நமக்கு புரிய மாட்டேன் விருட்சங்கள் இப்படி அழகா மேல போகிறது மனுஷாளுக்கு மேலேந்து கீழே ஐயோ புத்தி அப்படிதான் இருக்கு ஆகாரமும் கீழே தான் இருக்கு புத்தி கீழே இறங்கிட்டு இருக்கு அதோ குணமாவே இறங்கிட்டு இருக்கு சாப்பிட்ற ஆகாரமும் மேல் நோக்கி போகிறது அதுவும் கீழே இறங்கிட்டு இருக்கு ஆகாரமும் கீழே நோக்கி போகிறது அது கேட்ட மாதிரி புத்தியும் ராகவம் தாமசம் இப்படிதான் கீழே இறங்குறது மேல போகவே ஊர்துவேதே எல்லாம் கீழே இறங்குற கூட்டமா இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையா வரைஞ்ச அப்புறம் தேவர்கள் ராட்சசர்கள் ஒவ்வொன்றத்தையா அப்படியே சிருஷ்டிக்கார் இத்தனைக்கும் ஆதி எதுன்னா பகவான் சொன்ன பாகவதம் சதுஸ்லோகி பாகவதம் நாலு வேத சாரத்தை நாலு ஸ்லோகத்தை பகவான் சொல்லிட்டான் அதையே மறுத்து தான் ஜெகத் சிருஷ்டி நன்னா ஞாபகம் எங்கேயாவது நீங்கள் ஒரு நாப பார்க்கவே உலகத்தை பற்றி யாராவது பேசுறா சந்திரன் சூரியன் பார்த்தீங்கன்னா உடனே சதுஸ்லோகி பாகவதம் ஞாபகம் வரும் லோகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை வஸ்துக்கள் எல்லா சிருஷ்டிக்கும் ரகசியம் எதுன்னா சதுஸ்லோகி பாகவதம் நாலு ஸ்லோகத்தை கேட்டுதான் பிரம்மதேவருக்கு தத்துவம் புரிஞ்சுதான் முன்னாடி ஜெகத் ஏன்னா ஜெகத் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு அவருக்கு அந்த ஞானம் எல்லாம் அந்த சதுஸ்லோகி பாகவத்தை நினைச்சு அதாவது பகவான நினைச்சு எல்லாம் பட்ட வர்ணமா தெரிஞ்சுடுது எதை அறிந்தால் எல்லாம் அறியலாம் உபனிஷத் வாக்கியம் பிரம்மதேவருக்கு புரிஞ்சு போடுது அவனை அறிந்தால் எல்லாம் அறியலாம் பகவான் அறிஞ்சுட்டாச்சு அப்படின்னா மற்றதெல்லாம் தனியா தெரிஞ்சுக்க வேண்டியதால் அவசியமே கிடையாது சனாதனமான ஹிந்து தர்மமும் பெரியவாளும் சத்குருமார்களும் பாகவத புருஷாலும் பத்தசிரான்னு கேட்டா சரி அவனை புரிஞ்சுக்கோங்க அவனை புரிஞ்சுக்கோங்க அவனை புரிஞ்சுக்கோங்க அவனை புரிஞ்சுக்கோங்க இதே தான் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கான் இதே தான் சொல்லிட்டு இருக்கான் பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் நாராயணி அம்பசகோவிந்தம் திவ்ய பிரபந்தம் அபந்தம் எல்லாம் திரும்ப திரும்ப அவனை புரிஞ்சுக்கோ அவனை புரிஞ்சுக்கோ அவனை புரிஞ்சுக்கோ அதை மட்டும் மாறவும் மாறவும் மாறும் ரொம்ப திடம்பா இருக்கும் என்ன புரிஞ்சுக்கிறேன் என்ன புரிஞ்சுக்கிறேன் அவனை புரிஞ்சிருந்தாலே போதும் அவனை புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் யாரும் நன்னா தெரியும் நம்மள யாரும் புரிஞ்சுட்ட பிறகு அவனை தெரியும் நடக்கிற சில பேர் சத்தியமா ரொம்ப கஷ்டம் நம்மளை புரிஞ்சுக்க நடக்கிற காரியமா முதல்ல நம்ம சரீரமே புரிய மாட்டேங்குது எப்ப வயிற்று வலிக்கணும் தெரியல எப்ப ஜீரணமாகும்னு தெரியல எப்ப கீழே விழுவோம்னு தெரியல எப்ப அடிபடணும்னு தெரியல எப்ப யாரு சரியாகும்னு தெரியல எவ்வளவு நாள் இருப்போம்னு தெரியல இந்த நிலைமையில எங்க நம்மளை புரிஞ்சுக்கிறது அது எங்க ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்தரியாமை எங்க தெரிஞ்சுக்கிறது அதுக்கு டயர்டாயிரம் வேண்டாம் போதும் ஏதோ சரீரத்தை காப்பாத்திருந்தா போதும்னு ஓடி போயிடலாம் தோணும் அதனால அவனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் சரணாகதி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவனால வந்து ஜெபிச்சுட்டோம்னா சுலபமா புரிஞ்சுடலாம் கண்ணால பிரத்யட்சமா ஜோரான பத்மநாபரை பார்க்கலாம் இன்னைக்கா பத்மநாபரை பார்த்தா கெட்டவர்னு தோன்றதா சமயத்துல ஒவ்வொரு நாள் நம்ம கண்ணாடியில பார்ப்போம் நமக்கு ரொம்ப கெட்டவன் தான் சமயத்தை நல்லவன் நமக்கு இன்னி வரைக்கும் யாருக்கும் புரியல நான் நல்லவனா கெட்டவனா பொய்யனா உண்மையா எல்லாருக்கும் இறக்கப்படுறவனா ராட்சசனா ராட்சசியா அவர்களுக்கே புரியல நித்தியம் பார்த்துட்டு இருக்கா அது அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா தான் யாரும் இன்னி வரைக்கும் புரியல இதுக்கு மேல எங்க பிரயத்தனம் நட போறோம் இந்த பிணி பசி மூப்பு துன்பம் இதை பசிக்கிறது உட்காந்தா முட்டி வடிக்கிறது படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது சாப்பிட்டா ஜீரணம் ஆனா பசிச்சும் துளையிறது சாப்பிட்டா ஜீரணமும் ஆக மாட்டேன் பசிச்சும் துளையிறது இதை புரிஞ்சு இதுக்கு நல்ல டாக்டர் கண்டுபிடிச்சு ஒரு மருந்தை சாத்து இதை சரி பண்றதுக்குள்ளேயே பொழுது போயிட்டு இருக்கு பொழுது அப்படியே உண்டுரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நீந்து இதனோட ஒரு கல்யாணம் அதுக்கப்புறம் ஒரு சம்சாரம் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை அப்புறம் அதோட அப்புறம் அதுக்கு அங்க ஓடு இங்க ஓடு எல்கேஜி சீட்டு சம்மர் வெக்கேஷன் எத்தையோ ஓடிட்டு இதை நம்மளெல்லாம் புரிஞ்சது கஷ்டம் இதோட பகவான புரிஞ்சுக்க ரொம்ப சுலபம் கலியுகத்துல பகவான புரிஞ்சுக்க நிஜமாவே பகு சுலபம் பகவான் ஆச்சரியமா தன்னை காண்பிச்சு கொடுத்துடுற அதனால கோவில்கள்ல சிலாரூபமா அர்ச்சாவதார மூர்த்திய காட்சி கொடுக்கிறான் இத தியானம் பண்ணியே தான் பிரம்மதேவர் ஜெகத் சிருஷ்டி பண்ணா நன்னா ஞாபகம் ஒவ்வொருத்தருடைய இதுல என்ன ஆச்சரியம்னா இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவதையாக சிருஷ்டிக்கிறார் சில பேர் மனுஷியாக சிருஷ்டிக்கிறார் சில ஜந்துக்களை பாம்பா சிருஷ்டிக்கிறார் இவர் பாம்புன்னு ஒரு வஸ்து மனசுக்குள்ள நினைக்க வருது தானா நீ நினைச்சு நினைச்சு போகணும் அப்படின்னு சரி பாம்பை சிருஷ்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் பாம்பை சிருஷ்டிக்கணும் சரீரத்தை சிருஷ்டிக்கலாம் ஆனா அதுக்குள்ள ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து வச்சு இந்த பாம்பு எப்படி நிலையத்துக்கு பண்றதுக்கு
இந்த ஆத்மா இந்த மாம சரீரத்துக்குள்ள போகணும்னு சூக்ஷ்மம் யாருக்கு தெரியுமோ பகவானுக்கு தான் தெரியும், பிரம்மதேவனுக்கு தெரியாது. அவரா இந்த ஒரு 10 ஆத்மா செலக்ட் பண்ணி இதை ஒரு 5 பாம்பு 5 எலி இப்படி போகணும்னா நின்னா கடவுள்லாம் அவர் பண்ண முடியாது. பாம்பு நினைச்சா உடனே பாம்பு சரீரத்தை சிருஷ்டி பண்ண முடியும். அதுக்குள்ள எந்த ஆத்மாவை பிராரதத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு இருக்கிறது பத்மநாபர் கிட்ட, அது பிரம்மதேவத்துல ஒன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆத்மா பாம்பு ஏன், அதுக்கு முன்னாடி இந்த ஆத்மா என்ன மாதிரி இருந்து தொலைச்சது பிரம்மதேவருக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. தாங்கம் வேத சர்வாணி நத்தம் வேத்தம் பரந்தர எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது. பிரம்மதேவன் சரி பாம்பு சரி பக்ஷினா பறக்கணும், அவருக்கு அது மட்டும் புரியுது பக்ஷினா பறக்கணும். அந்த எந்த ஆத்மாவுக்கு பக்ஷி சரீரம் தெரியாது, அதுல எது கழுகு எது புறா எது மயில் எது கிளி தெரியாது, அதுல எந்த கிளி சுகபிரம்மத்தை பத்துக்கும் அதுவும் அவருக்கு தெரியாது. எந்த கிளி சுகபிரம்மம்னு ஒரு பாகவதன்ற ஒரு கிளியை பத்திக்க போறது மனுஷ குழந்தைய பத்திக்க போறதும் தெரியாது. எந்த நாடு கோகரனை பத்திக்க போறதுன்னு தெரியாது. எந்த ஆத்மா கோகரனை வரப்போகுது பிரம்மதேவருக்கு தெரியாது. எந்த ஆத்மா கோகரனை பத்திக்க போற மாட்டு சரீரத்தை உட்காரணும்னு தெரியாது. எந்த ஆத்மா துந்துகாரி ரூபத்தை உட்கார்ந்து பாகவதம் கேட்கும்போது அவருக்கு தெரியாது. ஆனா துந்துகாரின்னு ஒண்ணு வரும் பூத பேர பிசாசானா எதுக்கு அந்த சரீரம்னு தெரியாது, எது அஸ்வத்த விரக்ஷம்னு தெரியும், அஸ்வத்த விரக்ஷம் தான் தெரியும், அதுக்குள்ள எந்த ஆத்மா தெரியாது. மருதமனம்னு தெரியாது, மருதமனத்துக்குள்ள நலகூபுரன் மணிகிரீவன் எந்த ஆத்மா, நலகூபுரன் மணிகிரீவன் குபேர பிள்ளைகளா அடையாளம் காட்டுற வழிய இந்த ஆத்மா, இது ஆத்மா நம்பர் 1, இது ஆத்மா நம்பர் 2, இது ஆத்மா கிரேடு ஏ, இது ஆத்மா கிரேடு சி, இது ஆத்மா எல்கேஜி, இது ஆத்மா பிஎஸ்டி, இது ஆத்மா எம்பிஏ, இது ஆத்மா தனவா, இது ஆத்மா தரித்திரவா, இது ஆத்மா அழகு, இந்த ஆத்மா அசிங்கம் ஒன்னும் தெரியாது. இதுல இவர் பாடு சரீரத்தை தான் சிருஷ்டிக்கிறார். ரெண்டாம் வச்சுக்கோங்க, பிரம்மதேவர் பண்றது முழுக்க ஜெகத் சிருஷ்டின்னா இந்த ஜெகத்துடைய ரூபம் அதனுடைய வஸ்துக்கள் அதுல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இவ்வளவுதான். ஜீவனை அவர் சிருஷ்டிக்கல, ஜீவனை யாருமே சிருஷ்டிக்கல, அது பாட்டுக்கு இருந்துருக்கு. நல்லா ஞாபகம், ஜீவ சிருஷ்டின்னு ஒண்ணு கிடையாது. அத்தனை பேர் கோடி கோடி யுகமா இருந்திருக்கு, எத்தனை கோடி பகூனிமே பகூனி அவ்வளவுதான். அத்தனை சரீரத்துக்குள்ளே அவ்வளவு ஆத்மாக்கள் உட்கார்ந்துருக்கு, அத்தனை ஆத்மாக்களுடைய பிராரத்த கர்மாவுக்கு ஏதானாலும் டக்கு டக்கு டக்குன்னு பிரம்மதேவருக்கு தெரியாம ஒரு உள்ள போட்டு இருக்கான். ஆனா பாம்பு சரி சிருஷ்டிதா இந்த அழைய பாம்பாகோ அப்படின்னு அவனுக்கு உள்ள ஆத்மா ஒதுக்கி அந்த பாம்பு சரியில போடுறான். இந்த பாம்பு பிடிக்காத ஒரு கீரி சரீரம்னு ஒண்ணு இருக்கு, அதை சிருஷ்டிச்சிருவான். பாம்பு அடக்கிறது கீரி உடனே இந்த ஆத்மா வருது. பூர்வ ஜென்மத்துல நீ சண்டை போடுறேன்னு இந்த அதிபோ, பூர்வ ஜென்மத்துல பாம்பு கீரியா இருந்திருக்கும், இந்த ஜென்மத்துல கீரி பாம்பா இருந்திருக்கும். உனக்கு புரியது கஷ்டம், ஆனா சுகமா இருக்கும். எந்த ஆத்மா அந்த சரீரத்துக்குள்ள போக போறதுன்னு பிரம்மதேவருக்கே தெரியாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் மறந்து கொடுத்து ஒரு தாயாருடைய கர்ப்பத்தை பறந்துருக்குன்னா ஆனா பெண்ணா கண்டுபிடிக்கிறார். இது பூர்வ ஜென்மத்தை என்னவா இருந்தது ஒரு சயின்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியறதா, அது எத்தனை வருஷம் இருக்கிறோம், ஒரு அதாவது சரீரத்துல இருக்க வியாதியை கொண்டு இத்தனை வருஷம் அவரை நிர்ணயம் பண்ண முடியாது. அப்ப கூட சமயத்தை தோத்து போயிடுறார், சமயத்தை தோத்து போயிடுறார். இதுக்கு மூல வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன் இல்லைன்னு சொல்ல முடியுது. இதுக்கு மூல வளர்ச்சி இல்லை, பிறக்கும் பொழுது இதெல்லாம் குறை பிரசவமா பிறக்கும் அவர் சொல்லிடுறார். இதே அவர் 10 மாசம் தாங்காது, 8 மாசத்தையும் எடுத்துருவோம். புரியுது, ஏன் அது ஏன் 10 மாசத்துக்கு இருக்கோ, அதுக்கு ஏன் பிராரம்பம் அப்படிங்கிறது. எல்லாருமே 10 மாசம் பிறந்தா சில வந்து 8 மாசத்தை பிறக்குது. ஏன் அதான் அந்த ஆத்மாவுடைய சரீரத்துக்கு ஏதாமல் பகவான் இந்த சூக்ஷ்மம் பிரம்மதேவருக்கே தெரியாது. அதனால தேவையான தாமரை உட்கார்ந்து அவரே தியானம் பண்ணிருக்கார், சரீரத்தை சிருஷ்டி பண்ற அவரே தேவையான இருக்கார். அவர் சிருஷ்டி நம்ம குதிக்கிறோம் எவ்வளவு அக்கிரமம், அவருக்கே தெரியாது பாவம் எந்த ஆத்மா எந்த சரீரத்துக்குள்ளே. என்ன ஆசைக்கும்னா எத்தனையோ ஆத்மாக்கள் சரீரம் மாறியாச்சு, கோடி 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 சரீரம் மாறியாச்சு, 84 லட்சம் விதமான சரீரம் வேதங்களை சிருஷ்டிச்சாரு ஒழிய அதுக்குள்ள இந்த ஆத்மான்ற சூக்ஷ்மம் பிரம்மதேவருக்கே தெரியாது. பிரம்மதேவருக்கே தெரியாது. பூர்வ சிறுவர் அம்மாவா இருந்த அந்த பிள்ளைக்கு ஒன்னா வரணும், பூர்வ சிறுவன பிள்ளையா இருந்தாலும் இப்ப அந்த ஆத்மா வந்து பெண்ணா வந்துருக்கோம், அதுக்கு அப்பா தான் இருப்பார். ஆனா எந்த ஆத்மா அப்பா, எந்த ஆத்மா பொண்ணு, எந்த ஆத்மா அம்மா ஒன்னும் தெரியாது. இது பிரம்மதேவருக்கே தெரியாது. ஆனா அவர் என்ன பண்ணுவார், சரீரத்தை மட்டும் இப்படி தியானம் பண்ணுவா, உடனே அதுக்குள்ள ஒரு ஆத்மா வந்து பகவான் வச்சுனா குரு குருன்னு பாம்பு போடும், குரு குரு பட்சி பறக்கும் ஜோவரா, உடனே ஒரு சிங்கம் கர்ஜனை பண்ணிட்டு வரும். இந்த சிங்கம் இந்த சரீரத்துக்கு இந்த குணம் இந்த சுபாவம் இது ஸ்வரூபம் இவ்வளவுதான் தெரியுமே ஒழிய இந்த ஆத்மா இதுக்குள்ள போய் உட்காரும் பிரம்மதேவருக்கு தெரியாது. அவர் வாழ்க்கை மானா சிருஷ்டிச்சார், ஆனா எந்த மான் ஜடபரதன் ஆக போறது அவருக்கே தெரியாது. ஜடபரதருக்கும் தெரியாது, அந்த மானுக்கும் தெரியாது,
பரமாத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், பிரம்மதேவருக்கே தெரியாது. அவ்வளவு ஆச்சரியம். அப்படி ஜெகத் சிருஷ்டி பண்ற இத்தனைக்கும் காரணம் சதுஸ்லோகி பாகவதம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ சதுஸ்லோகி பாகவதம் நாலு சோழ மனப்பாடம் பண்ணிட்டு ரெண்டு தடவை சொல்லிட்டு அகமேவாசனேவாகேன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை, அது அனுபவத்துல உடனே சத்தியம். அவ்வளவு சிரேஷ்டம் ஜெக சிருஷ்டியுடைய அஸ்திவாரம் எதுன்னு கேட்டா ஸ்ரீமத் பாகவதம். அதனாலதான் நிகபகல்பதரோ கலிதம் தலம் சுகம் காதம் மிருதிரவ சம்யுதம். ஜெகத் புரியல புரியலன்ற ஜெகத புரியணும் அப்படின்னா பாகவதம் புரிஞ்சுடுத்துனா போதும். அந்த மாதிரி பிரம்மதேவர் ஜெகத் சிருஷ்டின்னு ஒன்னு ஜோரா பண்றார். பாகவதத்தை அஸ்திவாரமா கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கிறார். சூரியன் சந்திரன் இந்திரன் ஒவ்வொருத்தையா சிருஷ்டிக்கிறார். அவர் புருண்டு பிறண்டாமா பாம்பு வந்துடுது. அவர் இப்படி இப்போ கோபத்தை புருவத்தை சுருக்கினா நெத்தியில இருந்து ருத்ரன் குதிச்சுடுறார். ஆனா அந்த ருத்ரனுக்குள்ள எந்த ஆத்மா வரான் இருக்கு அவருக்கே தெரியாது. எந்த ஆத்மா அதுக்குள்ள உட்காந்து சாபம் கொடுத்தது அவனுக்கு தெரியல. தான் ஆத்மான்னு புரிஞ்சு போயிடுத்து இந்த சிங்கின்னு ஒரு என்ன ஆச்சரியம்னா சிங்கி சாபம் கொடுத்துட்டான். பிள்ள ராஜாவுக்கு சாபம் கொடுத்துட்டான். நிஜமா சாபம் கொடுக்க வேண்டியது சமீக ரிஷி. ஆனா அவர் சாபம் கொடுக்கல, அவர் ஒரு வாரத்தை மரணம் விஷயத்தை மட்டும் சொல்லி அனுப்பிட்டார். அவருடைய வீரியத்தேன்னு ஜனிச்ச ஒரு பிள்ள, ஆனா அதுக்கு சாபம் கொடுக்கணும்னு புத்தி. அந்த குழந்தைய தன்னுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிற சமீகருக்கு இவன் எப்படியா சுகப்படணும்னு ஒரு ஆசை. தன் வீரியத்தையும் ஜனிச்சாலும் கூட பிராரப்த கர்மான ரூபமா புத்தி மாறும், மனசு மாறும், எண்ணங்கள் மாறும், ஆசைகள் மாறும். இதெல்லாம் ரகசியம். அதெல்லாம் கேட்டான் பரிசுத்த பரம சந்தோஷப்பட்டான். உடனே திரும்பியும் கை கூப்பிண்டா, எப்படி எல்லாம் சிருஷ்டிச்சிருந்தார், எதெல்லாம் பண்ணார், எப்படி எல்லாம் பகவான் அவதாரம் மனதில் விஸ்தாரமா கேள்வி. முதல்ல சின்னதா கேள்வி கிடையாது. ஸ்ரோதவியம் மதோஜவியம் யத்கிய கர்த்தவியம் பிரபு அப்படின்னு தான் கேட்டான். இப்ப அதே அந்த விஸ்தாரமா எப்படி எல்லாம் சிருஷ்டிச்சா, இந்த ஜெகத் யார் உற்பத்தி ஸ்தானமா கொண்டிருக்கு, எல்லாம் திரும்ப அதே விஸ்தாரமா நிறைய கேள்விகளா அடிக்கிட்டு போறார். சுகபிரம்ம மகரிஷி பார்த்தா சிரிச்சாரே, பரீட்சத்தை ஜோரா கேள்வி கேட்கட, சும்மாவா பரதகுலர் பெயராச்சு, சும்மா குந்தியோட பேரனாச்சு, திரௌபதி பேரனாச்சு, அர்ஜுனனுடைய பேரனாச்சு. ஆச்சரியமா கர்ப்பத்துல உசுறு போன ஒன்னு பகவான் காராஜி கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட விஷ்ணு ராகனாச்சு, பகவானுடைய திருவடிகள்னால அடையாளம் பண்ணப்பட்ட ஒரு பாக்யவானாச்சு. பிறந்ததே இவன் பகவானா, இவன் பகவானா பரீட்சை பண்ணானாச்சு, சும்மா பேர கர்ப்பஸ்ரீமானாச்சு. நீ அனுபவிச்ச அந்த தரிசனம் வீண் போகுமோ, உனக்கு நனவு தெரியாம பார்த்த பகவத் ரூபமே இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா எப்பேற்பட்டவன் தானி அகோபாகியம் மகோபாகியம். ஏ பயல இந்த கேள்வி என்ன நீ கேட்ட ராத்தியா, இத்தனை கேள்வியும் ருத்ரதாதா கேட்டிருக்காரு. ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து பாதகம் அப்படி போகிறது. இந்த உன்னோட வித்ர தாதா ரொம்ப ஜோரா மைத்ரேயர பார்த்து கேட்டாரா. மைத்ரேயர் வித்ரருக்கு பதில் சொன்னார், அதை நான் உனக்கு சொல்றேன். பாதகம் ரெண்டாவது தங்கம் முடிஞ்சாச்சு. இதான் ரெண்டாவது தங்கம் முடிச்சிருக்கும். எத்தனை ஆச்சரியம் பாரு. சுகப்பிரம் இத்தனையும் ஞாபகம் வச்சு சொல்லியிருக்காரு. அதோட ஆசிரியர் இத்தனையும் தியானம் பண்ணி வேத வியாசர் எழுதியிருக்காரு பாருங்க. அத்தனை விசேஷம், அதாவது பகவத் விஷயத்தை பாகவத்தை பல சந்தர்ப்பங்கள்ல பல விரிவா பேசியிருக்காரு. ஜெகத் சிருஷ்டின்ற ஒரு விஷயத்தை எத்தனையோ சிஷ்யர்கள் எத்தனையோ ஆச்சாரிய புருஷாளிடத்துல விதவிதமான காலங்கள்ல கேட்டிருக்கா. எல்லாரும் சொன்ன பதில் என்னவோ ஒன்னே ஒண்ணு. அதனாலதான் இன்னி வரைக்கும் இந்து தர்மம் ஜெயிச்சுருக்கு. இதே ஜெகத் சிருஷ்டி விஷயத்தை, இதே பிரம்மதேவன் விஷயத்தை கலியுகத்துல கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு தன் சிஷ்ய சனாதன கோஸ்வாமி விஸ்தாரமா சொல்றார். ரெண்டாவது கண்ட விஷயத்தை, மூணாவது கண்ட விஷயத்தை ஜோரா கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு ஜோரா சொல்றார். அதே பல சந்தர்ப்பங்கள்ல ஆதிசங்கர் தன் சிஷ்யாவை சொல்லியிருக்கார். சுவாமி ராமானுஜர் தன் சிஷ்யாவை பிரத்யட்சமா காண்பிச்சு கொடுத்திருக்கார். பகவான் கிருஷ்ணன் யசோதைக்கு வாய்ப்பு எழுதி காட்டி முடிச்சுட்டார். ஒரே விஷயம்தான், அதே கேள்விதான், அதே பதில் தான். கேட்கிறவாளும் சொல்றவாளும் மாறுறாரு ஒழிய சொல்ற விஷயம் மாறுறது இல்லை. அதனாலதான் இன்னி வரைக்கும் பாகவதம் ராமாயணம் எல்லாம் ஜீவிச்சுன்னு ஞாபகம். இதுதான் ரெண்டாவது ஸ்கந்தம் பூர்த்தி. ரெண்டாவது ஸ்கந்தம் முழுக்க முழுக்க விராட் புருஷ வர்ணனம்,
அந்தர்யாமி வர்ணனம், அஷ்டாங்க யோக விஷயங்கள், பிரம்மதேவருக்கு பகவான் சொன்ன சதுஸ்லோகி பாகவதம், பிரம்மதேவர் நாரதருக்கு சொன்ன பாகவதம், இதுதான் ரெண்டாவது ஸ்கந்தம். நன்னா ஞாபகம், இனிமேல் ரெண்டாவது ஸ்கந்தம்னா இந்த விஷயம் அப்படின்னு ஒரு ஸ்மரணம் இருக்கு. ரெண்டாவது ஸ்கந்தம் என்னையோ சொல்லிட்டு இருக்கான்னு இருக்கப்படுது. ஜெகத் அப்படி ஆக விராட் புருஷ வர்ணம், அதாவது ஜெகம் முழுக்க பத்மநாபருடைய சரீரத்தை ஆரோபணம் பண்ணி சொல்றது. அந்தர்யாமியா குட்டி கிச்சாவதா அப்படின்னா பத்மநாபரே பார்க்கிறார், ஆஹா நல்லா பதினெட்டு அடி ஜம்முன்னு பார்த்துட்டோம், இடிச்சு பிடிச்சு அப்படியே பார்த்து முடிச்சுனா கால் ஒழுங்காது இல்லை கை ஒழுங்காது இல்லையேன்னு கஷ்டப்பட்டு வெளில வந்தா கிச்சாவத சன்னிதி வந்தால் இன்னொன்று தேவின்னு அழகா ஏகாசி இன்னைக்கு அப்படி மோகினி அவதாரெல்லாம் போட்டு அபாடா பத்மநாபர் ஒழுங்காக பார்க்கலாம் கிருஷ்ண பார்த்தோம் திருப்தி வந்துடுது அபாடா. அந்த மாதிரி விராட கிருஷ்ணன் ஒன்றும் புரியலான்னு உங்களுக்கு அந்தடியாங்க தியானம் பண்ணா போகுது. இதுதான் அதை சொல்றா அஷ்டாங்க யோகம், யம நியம ஆசன பிரத்யாகார பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதின்னு மனசு இந்திரியங்கள் எல்லாம் அடக்கிற விஷயங்களை சொல்றார். அழகா ஒவ்வொன்றத்தையா சொல்றார். நாரதர் போய் பிரம்மதேவரை கேட்ட கேள்விகள், பிரம்மதேவர் சொன்ன பகவஸ்துதி, பிரம்மதேவருக்கு கிடைச்ச வைகுண்ட தரிசனம், பிரம்மதேவருக்கு பகவான் சொன்ன சதுஸ்லோகி பாகவதம், பிரம்மதேவர் நாரதருக்கு சொன்ன பகவானுடைய லீலா அவதாரங்களுடைய சங்கேபம், இதெல்லாம் தான் ரெண்டாவது ஸ்கந்தம். பரிஷித்து மகாராஜன் நிறைய கேள்விகள் கேட்க அது ஆச்சரியமா அதுக்கு பதில் சொல்றேன்னு அவர் சங்கல்பம் பண்ணிக்கிறது தான் ரெண்டாவது ஸ்கந்தத்துடைய பூர்த்தி. மூணாவது ஸ்கந்தம் ஆச்சரியம், மூணாவது ஸ்கந்தம் ஆரம்பமே அது அற்புதமா இருக்கு. பரிஷித்து மகாராஜன் கேட்ட கேள்விகள் எல்லாம் சுகபிரம்மம் சந்தோஷமா பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டார். சூத பௌராணிகரிடத்துல சவணகாதிரிஷிகள்லாம் கேள்வி கேட்கிறார். வித்துர மைத்ரேய சம்வாத ரகசியம், வித்துர மைத்ரேயர பார்த்தா உடனே பரிசுத்தி கேட்கிறான், வித்துரர் எங்கேருந்து மைத்ரேயர பார்த்தா? பரிசுத்தி ரொம்ப புத்திசாலி, நிறைய பேர் சொல்லியிருக்கான் அவனுக்கு வித்துரர் ஏன் கிளம்பினார், அர்ஜுனன் சொல்லியிருக்கான், எல்லாரும் சொல்லியிருக்கான். ஆனால் அவள்தான் ஏதோ பந்துன்னு சொல்லிட்டாளாம். வித்துர சித்தப்பா மாதிரி வராதுரா பரிசுத்தி, எவ்வளவு சமது தெரியுமா, நமக்கு எவ்வளவு சகாயம் பண்ணிருக்கான்னு வித்துரனை தன் பந்துவா சேர்த்துட்டு சேர்த்துட்டு பாண்டவா பேசினாளாம். வித்ருனை யாரும் பாகவதன்னு பேசலையே, அதனால பரிஷித்து சத்குருநாதத்தில் கேட்டாதான் வித்ருனுடைய பாகவதம் புரியும். ஆ வித்ருன் பாகவதன்றது அவளுக்கெல்லாம் பிரத்யக்ஷமா தெரியலையா, ஒரு சுகபிரம்மம் சொன்னாதான் வித்ர பக்த சிரோன்மணி அப்படின்னு புரியுன்றதுனாலேயே பரிஷித்து மகாராஜன் சுகபிரம்மத்துல சுகபிரம்மத்துக்கிட்ட கேட்கிறான். இது என்ன ஆச்சரியம்னா ஒரு விதத்தை பார்த்தா அண்ணா தம்பி தான் வித்ருர் சுகபிரம்மம், ஏன்னா ரெண்டு பேருமே வேதவியாசருடைய குழந்தைகள் தானே. வேதவியாசருடைய வீரியம் ஒரு தாசி வயிற்றுல பிறந்தது, வித்ருனா வந்தது. இன்னொன்று ஒரு கிளியுடைய வயிற்றுல உட்காந்து அது சுகபிரம்மமா வளர்ந்தது. திருதராஷ்டிரன் பாண்டுக்கெல்லாம் சத்கதி கிடைச்சதுன்னா கூட காரணம் என்னன்னா சுகபிரம்மம்னு ஒரு பாகவதனுடைய சம்பந்தம். அதனால இந்த சுகபிரம்ம மகரிஷி பாகவதரா இருக்கிறதுனால, பிரம்ம ரிஷியா இருக்கிறதுனால, பிரம்மத்தை அறிஞ்ச வித்ருர பக்தி சுகபிரம்மம் தான் சரியா சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு தீர்மானமான முடிவுக்கு பிரகித் மகாராஜன் வந்துட்டான். அதனால வித்ர எங்கேந்து மைத்ரேயரை பார்த்தா, என்னெல்லாம் கேள்வி கேட்டார், அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டார். அத்தனையும் கேட்டான். ஏன்னா வித்ர திருதராஷ்டிரன் ஐஷண்டு கிளம்பி போன வரைக்கும் குந்தி தேவி சொல்லியிருக்கான், அர்ஜுனன் சொல்லியிருக்கான், யுதிஷ்டன் சொல்லியிருக்கான். ஆனா அதுக்கப்புறமா வித்ரனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பத்தி அவ சொல்ல அவளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வித்ர யாரெல்லாம் பார்த்தா என்னெல்லாம் பண்ணா, ஏன்னா வித்ரனே இவாளுக்கு சொல்லல. அந்த விஷயங்கள் சுகபிரம்மத்துக்கு தெரியும்ன்றதுனால ஆச்சரியமா பரிஷித்து மகாராஜன் ஜோரா சுகபிரம்ம மகரிஷியை பார்த்தீங்கன்னா பக்தாவை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வித்ர சர்வசிரேஷ்டம், பகவான் ஜோரா தூது போகிறாரா, முன்னோ தூது வானரத்தின் வாயில் மொழிந்து பின்னோ தூது ஆதிமன்னர்காயின்னு ராமாயண காலத்துல சீதா பிராட்டிக்கு தூத ஒரு வானரத்தின் வாயில் முடிந்து ஆஞ்சநேயர் ஒரு மோதிரத்தை கொடுத்து போய் சொல்லடா பாத்தாபுர விருத்தாந்தம்னு வானரத்தின் வாயில் வழியா சொல்லிவிட்டார். பின்னவர் தூது தானே போனார், யாருக்கான பாண்டவாளுக்காக நான் பாண்டவர் தூதன் அப்படின்னு கிளம்பி போனார். அப்படி பாண்டவர் தூதனா போன சமயத்துல யாருமே சாப்பிடமாட்டே சாப்பிடமாட்டே சாப்பிடமாட்டேன்ட்டான். துரியோதன் வா கண்ணா சாப்பிட, நிறைய வெண்ணெய் இருக்கு, தயிர் இருக்கு, பால் இருக்கு, லட்டு இருக்கு, பூந்தி இருக்கு, எல்லாத்துல எருமத்தை கட்டி எருமத்தை வச்சிருக்கேன், நல்லா பசுந்தயிர் இருக்கு, பசும் பால் இருக்கு, பசு நெய் இருக்கு, சாப்பிட முடியா போட போடா, எனக்கு ஒன்றும் பசியே இல்லை, மூஞ்ச பார்த்தாலே கொமட்டின்னு வர்றது, நீ போடுற சாப்பாடு எப்படி கேவலமா இருக்கா, அதனால வேண்டாம். அதுக்கு எப்போ பார்த்தாலும் கண்ணனை வர செஞ்சு நிற்கிறா, சகுனியோட பேசின்னு இருக்கா,
நீ சாப்பிடுற நீ போடுற சாப்பாடு கூட சாக்கடை அள்ளி போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிரியம் இல்லையே. அப்பிரியமாக கொடுக்குற வஸ்து வசதியா இருந்தாலும் பிரியம் இல்லைன்னா அதுக்கு ஒரு விலை கிடையாது, விலை கிடையாது. பிரியத்தோட வஸ்து கொடுத்தோம்னா அது ரொம்ப தாழ்ந்ததா இருந்தாலும் அது வசதி. ஒரு பார்த்து அம்மா ஆசையா வாய் ஏதோ சாப்பிட்டு சாப்பிட்டு ஏதோ அவசரம் இன்னொரு சாப்பிட்டு பார்த்து அது வேணுன்றதுக்காக வாயில போட்டு சாப்பிட்டு அண்ணாடி கொடுக்கும், உனக்கு எச்சான்னு கோவம் வருதா? கோவம் வரவே மாட்டேங்க, அச்சோ அப்படி வாயில போட்டுங்க குழந்தை கொடுத்தது. அந்த மாதிரி இருக்கு கதை. இன்னொரு ஏதாவது நமக்கு புரிய பழக்கமே இல்லாததா ட்ரெயின் எதுக்கு உட்காந்துருக்கா, பிஸ்கட் பாக்கெட்லாம் பிடிச்சா, இப்பெல்லாம் பிஸ்கெட்லாம் கொடுத்தா சாப்பிடாதுங்க அவளை நோட்டீஸ்லாம் எழுதி ஒட்டியிருக்கா. ஆனால் அவங்க அவளை கொடுக்கணும்னு தோணும், அதனால பிஸ்கெட்டை கிடைச்சிட்டு நான் சாப்பிட்டேன் பார்த்தேன் அந்த ஒன்றா இருந்தாலும் நீங்கள் சாப்பிடுவோம் அரைஞ்சிருவோம். அவள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் கிடைச்சி சாப்பிட்டு காமிச்சிருக்கோம். சரி வேறு பிஸ்கெட்டை கொடுத்தா கூட சந்தேகம் கூட பாதி கிடைச்சிட்டு கொடுத்தா நம்மளே கொடுப்போமா, யாராவது கொடுத்தா வாங்குவோமா? அதான் பிரியத்தோடு கொடுக்கறது வேற, அப்பிரியத்தோடு கொடுக்கறது வேறு. அதுலேயும் துரியோதனனுக்கு பிரியமே கிடையாது, எப்படியாவது என் பக்கம் வளர்ச்சி போடணும்னு ஒரு ஆசை கிருஷ்ணன். அவ்வளோதான், கிருஷ்ணன் வேற பெரிய மரியாதை கிடையாது. எப்படியோ கிருஷ்ணன் நம்ம வச்சுருந்தா காரியத்துக்கு உதவும். முக்கியமாக துரியோதனனுக்கு கிருஷ்ண தன் பக்கம் சேர்க்கணுன்றத விட என்னை பாண்டவர்கள் என்னை கட் பண்ணி விட்டுட்டா போதும். இவன் தான் அவளுக்கு சக்தி. இவனை எப்படியாவது பாண்டவர்களிடத்துலேருந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு தொந்தரவு கிடையாது. இவனுக்கு என்ன மாட்டுக்கால பைய தயிர் பாதம் என்ன நடந்திருக்கான், என்ன சோத்தை போட்டு அனுப்புவோம். நிஜமாவே அவனுடைய பாவம் இப்படி இருந்தா அப்படி சொன்ன நடக்க வேண்டாம். துரியோதனன் இந்த பாவத்திலே தான் கிருஷ்ணனை கூப்பிட்டான். இந்த பாவத்தை தான் சமயம் வாசாச்சே வரணும். சரி சரி இந்த சாப்பிட்டு போதும் இல்லையா, அதுபோல சமயத்தில் மாதிரி நீந்து போயிருந்தா வீணா பிராமணி அதை கொடுக்கும் தெரியுமா? இதனுடைய காரியம் சாதிக்கிறதுக்காக சில பேர் பார்த்து ஏதாவது சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு ஸ்தித்தியில நின்றுதான் கிருஷ்ணன் வாடா சாப்பிடு நான் பகவான் சிரிச்சன இல்லை வேண்டாம் துரியோதனா பசியே இல்லை. உனக்கு எப்படி பிரியமே இல்லாமல் கூப்பிட முடியறதோ அந்த மாதிரி எனக்கு பசி இருந்தாலும் பசி இல்லை. உன்னை பார்த்தா வந்த பசியும் போயிடுது. சமயத்தில் அப்படிதான் நல்லா பசி சாப்பிடலாம் கரண்ட் போயிடும். வேர்த்து வழின்னா இந்த கரண்ட் வந்த பிறகே சாப்பிடுறேன்னு தோணி போயிடும். நல்லா வசிக்க சாப்பிடலாம்னு சில பேர் வந்தா அதுக்கு சாப்பிட வேண்டாம், அது கூட சாப்பிடாம இருக்கிறதே உத்தரவு இருந்துட்டு இருக்கும். அது போல பகவான் பார்த்தா நீ என்னடா பிரியமே இல்லாம சாப்பிட கூப்பிடுறாரு, நான் ஹோட்டலா வச்சு ஹோட்டல்லாம் கூட பழைய பைசா கொடுத்து சாப்பிட முடியல. சத்தியம் சில சந்தர்ப்பங்கள் அப்பிரியமான மனுஷனா கொடுக்குற சாப்பாட்டை விட ஹோட்டல்ல பணம் கொடுத்து சாப்பிடறது குத்தமே கிடையாதுன்னு தோணி வர கழிவுகள் அப்படிதான் இருக்கு. அப்பிரியத்தை ஒரு சொட்டு ஜலம் சாப்பிட்டாலும் உண்டுதான். அதனால பகவான் வேண்டாம் 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 அத்தனையும் வேண்டாம்னு பிரீஷ்மர் கூப்பிடுறார், துரோணர் கூப்பிடுறார், கர்ணன் வேற கூப்பிட என்ன தைரியம் பாருங்க உனக்கு. கர்ணா கர்ணன் கூப்பிடுறா, கர்ணா அம்மா இருந்த சாப்பிடலாமே, துரியோதனத்தை சாப்பிடலாம் பரவாயில்ல பகவான் சிரிச்சான். அவன் வீட்டுல மறந்தாலும் சாப்பிடு, வீட்டுல மறந்து கூட சாப்பிட மாட்டேன் போறான். அத்தனையும் சொல்ற நேரம் மித்ரனா வந்து கதவை தட்டி பசிக்கிறது மித்ரான்னு கை நீட்டின. அவ்வளவு சிரேஷ்டம் மித்ரன், பசிக்கிறது கை நீட்டினான். நிலம் மாவலி மூவடி தான் மகாவலி இடத்துல நீட்டின கை விக்ரம்தான் இப்படி கை நீட்டின்னு இருக்கான். தான் ஏதோ சின்ன குழந்தையா இருக்கும்போது கோபி கிட்ட வெண்ணத்தான கை நீட்டினா நியாயம். இப்போ துவாரகாதீசன் அவன் தகுதிக்கு விக்ரம்லாம் தூசு கூட கிடையாது, தூசு கூட கிடையாது. அவன் கை நீட்டின்னு இருக்கான் பசிக்கிறது ஏதான விக்ரம் நடுங்குற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயன் சர்வலோக ரட்சகன் பசியே இல்லாத ஒருத்தன் சர்வகந்தக சர்வரசக அகம் வைஸ்வாரோ பூத்வா பாணினாம் தேகம் ஆசிரிதகன் இவன் சொன்ன பகவத்கீதை இதெல்லாம் நன்னா தெரிஞ்சது. அவன் முன்னாடி பசிக்கிறது இத்தனை கையை பிடிச்சி நல்லா கை நீட்டாது, இதுவே ஈரக்குளம் நடுங்கிறது. நீ போய் என்கிட்ட கை நீட்டதா, என்ன மகாபலியா அவகரிக்க வந்தியா, வேண்டாம் கை நீட்டாதே நடுங்க. அந்த விதுரன் அந்த விதுரனை பத்தி கேட்கணும்னு பரிஷத் மகாராஜனுக்கு ஆசை. அதான் பாகவத ஏண்டா ருச்சி அதிகமாக இருந்தா அங்கங்க பகவானே பக்தா பக்தி பிரஸ்தாவம் பண்ண வைக்கிறார். ஆனா மகாபாரதத்துல வித்ருநீதி எல்லாம் இருக்கு, என்ன பகவானுக்கு மன சமாதானம் இல்லை. நம்ம வித்ருனை பத்தி யாருமே ஒழுங்கா தெரிஞ்சுக்கலையே, நம்ம வித்ருனை பத்தி யாருக்கு இது கூடுதல் ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது. ஏதோ திருத்ராஷன் மந்திரி ஏதோ பாவப்பட்டவர் பாண்டவாளுக்கு சகாயம் பண்ணவா நினைச்சிருந்தா அந்த வித்ரன் எப்பேற்பட்டவன் இந்த லோகத்துக்கு தெரியணும்னு பகவான் ஆசைப்பட்டான். உடனே அந்தரியாமியா இருக்கான பரிஷத்துக்குள்ள கேளு கேளு மித்ரனை பத்தி கேளு மித்ராதே, மித்ரன் பெரியாள் தெரியுமா, நீ கேளு நீ கேளு. இவன் தூண்டின உடனேதான் பரிஷத்து மகாராஜன் மித்ரனை பத்தி கேட்கான், இல்லாட்டி அது வரைக்கும் மித்ரனை பத்தி கேட்கல. நன்னா ஞாபகம், அந்தரியாமியே மித்ரனுடைய பக்திய லோகத்துல பிரகடனப்படுத்தணும்னு ஆசைப்பட்ட காரணத்தினாலேதான் சத்தியமா பரிஷத்து கேட்கான். இல்லாட்டி இருக்கிற ஏழு நாள்ல கேளு கேட்கணும்னு தோணும், எதையோ சொல்லுங்க நான் கேட்கிறேன். எஸ் சோதவியம் மதோசத்யம் எத் கர்த்தவியம் ரிவிப்ரமோன்னு எல்லாம் கேட்டுட்டு
வாழை கை கட்டி வாழை சொல்லுவோம் தலையாடும். இதுதான் நியாயம், இதுதான் நியாயம். அதை விட நல்ல கேள்வி கேட்கிறான்னா அந்தர்யாமி தூண்டினதனால கேள்வி கேட்கிறான், அதிக பிரசங்கிதனமா கேள்வி கேட்கிறான். தான் மேதாவின் லோகத்தை நிரூபணம் பண்றதுக்காக கேள்வி கேட்கிறது, தனக்கு எல்லா விஷயத்தையும் ஆசை இருக்கு நிரூபிக்கிறதுக்காக கேள்வி கேட்கல. வித்ர தன்னுடைய சின்னதாதா அப்படின்றதுனால கேள்வி கேட்கல. அவரை பத்தி லோகம் தெரிஞ்சுக்கணும்னு அந்தரியாம சங்கல்பம் பண்ணதனால பரிசுத்த தன்னை மறந்து எதிர்ச்சையா கேள்வி கேட்டானே ஒழிய சுய புத்தியோட கேள்வி. பரிசுத்த கேள்வி எல்லாம் கவனிச்சு பார்க்கணும்னா அவன் சுய பிரேரணையோட கேட்டு கேள்வியாவே தெரியுது. அந்தரியாமி தூண்டி 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 தான் கேள்வி கேட்கிற. பரிசுத்த மகாராஜன் கேள்விதான் உடனே சுகபிரம மகர்ஷி அப்படியே கண்கள் ஆனந்த பாஷம் வித்ரான் ஸ்மரிக்கிறார். சுகபிரம்மே வித்ரனை பத்தி கேட்டவனே முகம் பிரசன்னமாகறது, அதுக்கு மேல வேற என்ன வேணும்? வித்ரனுடைய மகாத்மியத்துக்கு வேற ஒன்றும் அடையாளமோ பெரிய அத்தியாய விஷயங்களோ சொல்லவே வேண்டாம். சுகபிரம்மே வித்ரனை பத்தி கேட்டன அப்படியே முகம் பிரசன்னமாயிடுது. ஆஹா, ஆச்சரியமான வித்ர ஜோத் திருதாசன் ஆரம்பத்திலேருந்து பாவமே பண்ணிட்டு இருந்தான். அவன் பண்ற பாவத்தை பாவம்னு சொல்றது காந்தாரிக்கும் ஆகிவிடல, குந்தியாலும் சொல்ல முடியல. பீஷ்மரே தோத்து போயிட்டு அந்த கண்ணில்லாத திருதராசனை பண்றது தப்பு 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 தப்புன்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு ஒரே ஆத்ம உத்தரவு ஒருத்தர் தான். துரியோதன வெள்ள தள்ளுன்ற இப்ப கூட எட்டு போகல கௌரவ குலம் நன்னா இருக்குன்னா முதல்ல துரியோதன தள்ளு. அவன் பண்ண அட்டகாசிகள்லாம் நீ தொடங்கி நின்று இருக்க, அந்த பாவம் தலைமையில உட்கார்ந்து இருக்கு, அந்த புத்திர பாசம் அதில் பாதாளத்தை தள்ளின் இருக்கு, தாயே தந்தை என்றும் தாரணையை கிளைமக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிஞ்சின் இருக்கா, வெளிக்கண்ணும் இல்லை உள்கண்ணும் இல்லை, அவன் பண்ற அட்டகாசம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, கவனிச்சுட்டு இருக்கா, கேட்டு இருக்கா. இதுல அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. என்ன அக்கிரமமா இருக்கு, நிறைய கொண்டு ராஜா வைக்கணும்னு ஆசைப்படுறையே, சாக்கடை இருக்கிற புழுவுக்கு அழகா சொர்ண கீட்டம் சாத்தணும்னு ஆசைப்படுறையே, சாக்கடையில் புழு எடுத்து எல்லாரும் ஆராதனை பண்ணி அதை சேவிச்சு எனக்கு மோட்சம் கொடுக்குன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறியே, ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நன்னா இருக்கா? ஐதிகாரிகமா இருக்கேன். இந்த துரியோதன் மகாபாவி ஒழுங்கா அவன் தேசத்தை விட்டு தேச பிரஷ்டம் பண்ணு துரத்தினியோ தப்பிச்சா, நீயும் தப்பிச்ச, குளம் தப்பிச்சது, எல்லாரும் தப்பிச்சோம். பாண்டவாளுக்கு ராஜ்யத்தை கொடுத்துரு, ஏற்கனவே நிறைய துரோகம் பண்ணிட்டா இனியும் துரோகம் பண்ணாரு. துரியோதன பக்கத்தை உட்காந்துட்டோ சொல்றார், ரொம்ப தைரியமானும், ரொம்ப தைரியமானும். அவன் துரியோதனா பேசினாலும் காதல ஈயத்தை காசு ஊத்துறாங்க, எவ்வளவு கேவலமா பேசணும். சில பேர் நம்மளை அவமானப்படுத்துறாங்க, அவர்கிட்ட ஒதுங்கி இருக்கிறது நம்ம சுபாவம். அதான் ரொம்ப அவமானப்படுத்துறாங்கன்னா அவர்கிட்ட ஒதுங்கி பேசாம கண்டி கவனிக்காம கண்டுக்காம அவ சங்காரத்தை வேண்டாண்டா சாமி கும்பிடு போட்டுட்டு ஓரத்தை ஒதுங்கிறது நம்ம சுபாவம். ஆனால் ஜோரா சொல்றாரு அமுத்திரன், எங்கேங்கிற அவ்வளவு தர்மத்தை தைரியமா பேசுறாங்கன்னா, ஸ்வயம் யம தர்மராஜ அவதாரம் அணிமாந்தவியர்னு ஒரு ரிஷியுடைய சாபத்தினாலே யமன் பூலோகத்துல தாசி புத்திரனா அவதாரம் பண்ண. அணிமாந்தவியர்னு ஒரு ரிஷி, ஒரு சந்தர்ப்பத்துல அவரை தேடினான், ஒரு ஒருத்த திருடிட்டான் அரண்மனையில, அவனை தளர்த்திண்டே வந்தா அவன் ஆசிரமத்துல புகுந்துட்டான். பக்கத்துல இவர் தியானத்துல இருந்தா இவர் கேள்வி கேட்டா, சேவகர்கள் எல்லாம் பதில் சொல்ல, இவரும் கூட்டு களவான்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டார். ராஜா கேட்கிறான், இவரும் பதில் சொல்ல அப்படியே தியானத்திலே இருந்தா, ராஜா இவனும் திருடன் சொல்லி கழுவுல ஏற்றிட்டா. கழுமரம்னு ஒன்று உண்டு, கழுமரம்னா நல்லா கூர்ப்பா ஒரு மரம் தயார் பண்ணி வச்சிருப்பா, அது மேலே கொண்டு உட்கார வச்சிருவோம், உட்கார வச்சு அப்படியே உடம்பு அப்படி அந்த ஆசன வாய் இருக்கு அதை கொண்டு அப்படி உட்கார வச்சிருவோம். அப்படி உட்கார வச்சுட்டோம்னா உடம்பு கணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு அப்படி இறங்கும், உடம்பு அப்படி ரெண்டா புலந்துட்டே வரும். இதுக்கு பேர் தான் கழுமரம் ஏற்றல். நமக்கு தெரியாதனமா காலில் முள்ளு குத்தினாலும் நாலு நாள் நொண்டி நடந்துருக்கும், நாலு நாள் நொண்டின்னு இருப்பா. இதுல கழுமரம் பயங்கரம் அது, இந்த கழுமரத்தை கொண்டு உட்கார வச்சுருவோம், மேல கொண்டு ஏற்றி உட்கார வச்சுருவோம். எப்படி இருக்கும் ஆசனமா இருக்கும், குத்து குத்தினா கூர்பான ஒரு வச்சு குத்திட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு அப்படி கீழே இறங்கி 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 உடம்பு அப்படியே ரெண்ட பிளந்துட்டு வரும், ரொம்ப கஷ்டம், அடி பயங்கரம். மகாபாரதியெல்லாம் கழுமரம் ஏற்றதுன்னு அந்த காலத்துல ஒரு வழக்கம், தண்டனை ஒரு விதம், ஆதத்தாரிகளை அப்படி பண்ணுவான். அந்த மாதிரி கழுமரத்தை ஏற்றிட்டான். அப்ப ரிஷிகள்லாம் பேசுறா, பட்சிகள்லாம், இவர் என்ன பாவம் பண்ணார், இவரையே கழிமரத்தை ஏற்றிருக்கான்னு. அப்ப அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, அநியாயமா இருக்கு, நான் ஒண்ணு பாவமே எனக்கு தெரிஞ்சு பண்ணலையே, என்னை கொண்டு ஏன் கழுமரத்தை ஏற்றினார் தியானம் பண்ணா? ஒரு சித்தியில அவருக்கு விடுதலை கிடைச்சு கொடுத்து. இது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கழுவுடைய நுனி இருக்கு பாருங்களோ, அது அவருடைய ஆசன வாயில அப்படியே உட்கார்ந்து கொடுத்து, இந்த ஆணிக்கான சொல்லுவாரு அந்த மாதிரி ஒரு ஆசனில உட்கார்ந்து கொடுத்து, அதனாலே அவருக்கு அணிமாண்டவியர்னு ஒரு பேர் வந்துடும். அவர் அப்படியே நேர யமதர்மராசனுடைய லோகத்துக்கு போனார். ஓ யமதர்மராசா என்னையா பண்ணிட்டு இருக்கீ,
ஒரு நீதி இல்லையா, நியாயம் இல்லையா, தர்மம் இல்லையா, ஒரு பாவம் இல்லாம நான் பாட்டுக்கு தேவையான தியானம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன கொண்டு கழுவுறத ஏத்தி வச்சுட்டியா, என்ன அநியாயம், இது என்ன அக்கிரமம்ல ஞாபகம் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஞாபகம் எல்லாம் நமக்கு இருக்கவே இருக்கா, நமக்கு போலியோ டிராப் போட யாருக்கா ஞாபகம் இருக்கா, ஜுரம் வந்து அம்மா தடுப்பு ஊசி போட்டுப்பா ஞாபகம் இருக்கா, சின்ன வயசு எங்கேயாவது நாக்கு வெட்டின் இருப்போம், கையை வெட்டின் இருப்போம், காலை வெட்டின் இருப்போம், யாராவது சொன்னா தான் நமக்கு தெரியும், நமக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, அவ்வளவுதான். யவதர்மராஜ சொல்ற அந்த மாதிரி வயசுல உனக்கு நினைவு தெரியாத வயசுல ஒண்ணும் தெரியாத பால பருவத்துல தட்டாம்பூச்சின்னு சொல்றோம், தும்பின்னு சொல்றோம், அதுக்கு இப்படி உடம்பு நீளமா இருக்கும், இப்படி இப்படி படம் தருவது புல்லுல எல்லாம் விளையாடி இருக்கும், மன மனமா இருக்கும். அதை பிடிச்சு அது என்ன பண்ணியிருக்காருன்னா, அது முள்ள எடுத்தார், சும்மா சும்மா ஒரு திரும்பி 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 வைக்கிறார், இந்த பூச்சி அப்படி குத்துறாரு, ஒரு முள்ளு பெரிய முள்ள எடுத்து இந்த பூச்சி எடுத்து அதை குத்து குத்து அது அப்படி ரக்க அடி ஐ, அவருக்கு என்னன்னா ரக்க அடிக்கிறது சதமா இருக்கும், இது குத்தினா ரக்க அடிக்கும், அதுக்கு வலிக்கும் இருக்கு தெரியல, சின்ன குழந்தை இருக்கிறதுனால அந்த பூச்சிக்கு வலிக்கும்னு தெரியல, இது குத்தும் போது அப்படி எடுத்துக்கிறது, ஓ நல்லா திரும்பி திரும்பி விட்டு குத்திட்டே இருக்கார். அந்த பாவம் தான் உங்களை கழிமறத்தை எத்தனோண்டு பாவம், நமக்கு எத்தனோண்டு பாவம், இது அந்நியமா இருக்கு, ஒரு பூச்சியை குமுந்து குத்தினா அதுக்கு வலி இருக்க, அதுக்கு சரீரம் இருக்க, அது துடிக்குமே, என்ன துடி துடிக்கும், ரோட்ல பார்ப்போம் சமயத்துல ஏதாவது ஆக்சிடென்ட் அப்படி நின்று பஸ் ஏதோ மோதி இருக்கும், ரோட்ல யாராவது மனுஷன் நெசுங்கி உடம்பெல்லாம் செதறி அப்படி ரத்தம் பீச் அடிக்க செத்துருப்பா, ஓ அப்படின்னு நம்ம மேல குசு வரும் பட்டிப்போம் ரத்தம் செதறும், சுகமா இருக்கு, ஆனா அது என்ன வலி அனுபவிச்சிருக்கும், அது உடம்பு சதறி ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் தான் அப்படி தெளிச்சிருக்கு, அப்படின்னு கையிலிருந்து போயிட்டுருக்கும், ஆனா மனுஷ உடம்பு சதறி கிடக்கு ரத்தம் பீச்சு அடிச்சுன்னா அடிவயதான் கலங்குறது, சாப்பிட மாறு தூக்க வரமாட்டேன், கண்ண முடினா அதே ஞாபகம் வருதுன்றவாமே, அதேதானே கொசு இருக்கும், நிறைய வயசு வயசு செத்து போயிட்டான், ஆசிரியர் பீச்சு உடம்புலாம் பீஸ் பீஸா அடிக்கலாம், அம்மா என்ன பாடுபடுவா, அப்பா என்ன பாடுபடுவா, கல்யாணம் ஆகிட்டான் தெரியலையே, குழந்தை இருக்கான்னு தெரியலையே, படிச்ச கொசு இருக்கு, அது ஒரு வயசு கர்ப்பவதியாக தான் என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் புதுசா குட்டி போகுது, ஐயா குட்டி பிறந்திருக்கே அது பார்த்துருக்கணும், ஏதான ஒரு தோணல் தோன்றதா, சுயநலமே பிராதான்யமான மனுஷ கூட்டம், கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாரும் இல்லை, எல்லாம் சும்மா அதுதான் அந்த பூச்சை குத்து குத்து குத்தி வலிச்சிருக்க பாருங்க, ஆனா அதுக்கு வலிக்கிறது இவருக்கு புரியல, சமயத்துல ரெண்டு வயசு குழந்தையா இருக்கும், மூணு வயசு குழந்தையா இருக்கும், அம்மா என்ன ரொம்ப நேரம் நின்று வேலை பண்ணிருப்பா, கால் வலிக்கு என்ன கால் வலிக்கணும் அப்படி அப்பாடம் உட்காந்துருப்பான், குழந்தைக்கு ரொம்ப நேரம் அம்மா மடியில் உட்காரணும் ஆசை, அம்மா உட்காந்துட்டான் வேகமாக தொப்புன்னு ஒரு மடியில் உட்காரு, அம்மா ஏற்கனவே வயிற்று வலிக்கிறது தொடர்ந்து வந்து வேகமாக உட்காரு, அம்மா அப்படியே குறைச்சிட்டு பிடிச்சப்பா ரொம்ப வலிக்கிறதா இருக்கும் அந்த கீழே உட்காந்துக்கோன்னு அதனாலதான் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாத பண்ணாலும் பாவம் பாவம் தான், சந்தேகமே கிடையாது, அப்ப அணிமாண்டவர் கதறி எழுதான், விவரம் தெரியாத வயசுல பண்ண பாவத்துல அப்படி கிடைக்கணும் அப்படி, அதுக்கப்புறம் அப்பதான் அது சாபம் கொடுக்கிறார், இந்த மாதிரி அக்கிரமம் நீ பண்ற, நீ தர்மராசன் இல்லை, நீ பூமியில கீழே போ, நீ போய் பூமியில தாசி புத்திரனா பிறந்து படாத பாடுபட்டாலும் உனக்கு புத்தியோ கீழே போ அப்படின்ட்டான், அந்த சாபத்துலதான் யம தர்மராஜ பூமிக்கு வித்துரனாக வந்த, அது நமக்கு பிரயோஜன வாசன் வச்சுக்கோங்க, மகான்களுடைய சாபம் கூட சம்சாரிகளுக்கு அனுக்கிறோம், அன்னைக்கு அந்த சாபம் கொடுக்கறேன் அப்படின்னா கீழே வந்திருக்க மாட்டான், திருதராசன் நல்ல கதியா கிடைச்சிருக்காரு, இத்தனை நீதி கிடையாது, கிருஷ்ணன் போய் கை நீட்டினான ஒரு வாசகம் நாங்க சொல்ல முடியாது, கிருஷ்ணனும் அதாவது போய் கை நீட்டினான ஒரு யம தர்ம ராஜா, யம தர்ம ராஜா, சத்தியமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாள் அவர் போட்டோ அழகா ஆரத்தி காட்டணும், இத்தனமான பாகவத ரகசியங்கள் தெரிஞ்ச 12 பேர்ல யம தர்ம ராஜனும் ஒருத்தர், ஆனா எனக்கு தெரிஞ்சு யாரும் யமதர்மராஜனை கொண்டாடி நான் கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை, பிள்ளை சரியெல்லாம் வந்து வாச்சுதுவா யமனாட்டம் எனக்கு அப்படின்னு
சில பேர் சொல்றாங்க லாரி யமன் மாதிரி வரான்னு, அவளுக்கு ட்ரெயினே யமனாச்சுன்னு. சில பேர் அவாத்துல டிவியே அவளுக்கு யமன, அதாவது சரீரத்துக்கு நஷ்டம் வந்துருந்தோ அவனை யமனை போட்டு படுத்துரு. நிஜமாவே கர்மயோகம் நன்னா தெரிஞ்சு தர்மத்திலேருந்து மாறாத ஒரே ஒருத்தன் யம தர்மராசன். நிஜமாவே சத்தியம், அந்த யம தர்மராசனை பார்க்குற பாக்கியம் எல்லாருக்கும் கிடையாது, யாருக்கும் தைரியம் இல்லை. அதையும் ஒருத்தர் அவரையும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டான், நச்சிகேதன் கட்டோபனிஷன், கட்டோபனிஷன் முழுக்க முழுக்க யமதர்மநாதன் சொல்ற ஆத்ம ரகசியம் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு தடவை சொல்லணும் கட்டோபனிஷன். நச்சிகேதன் அவருக்குள்ள தைரியமாக யமதர்மராசனை பார்க்கலாம், அத்தனை ஆச்சரியம். யமதர்மநாதன் ரொம்ப பெரியவர், அதிவிசேஷம். அந்த யமதர்மநாதன் தான் விதுரனானந்தா. அப்பதான் அனிமாண்ட வியர் பிரார்த்திச்சிருந்தார், மகமாதோ குழந்தைகள் தெரியாம பண்ற பாவங்கள்லாம் கணக்குல சேர்க்காதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் ஒரு வயசுக்கு அப்புறம் தெரியுற பண்ணி தெரிஞ்சு பண்ணக்கூடிய பாவங்கள் மட்டும் கணக்குல சேர்த்துக்கோங்கன்ட்டு. குழந்தைகள் ஒரு வயசுக்கு அப்புறமா தான் அதுக்கு நினைவு வந்து இது பாவம் இது புண்ணியம்னு, அது வரைக்கும் அது பண்ற பாவங்கள் அதுக்கு சேராது அபாரா அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த குழந்தைக்கு சேராது, அந்த குழந்தைய வளர்க்குற அப்பா அம்மாவுக்கு போய் கட்டாயம் சேரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா கவனம் தெரியல வளர்க்கலாம். இது பாவம்னு சொல்லி நீங்க வளர்க்கலன்னா அது பூச்சிய குத்து குத்துச்சுன்னா யாரும் உங்களை குத்துவா. அடி ஏதாவது பூச்சி சமையல் சில குழந்தைகள் மரவட்ட போகும், ஐய் அது ஒரு மிதி மிதிக்கும், ஒரு அடி அடி அடிச்சுட்டு அப்பா அடிச்சுட்டேன் ஹை பூச்சி அடிச்ச அப்படின்னு அதெல்லாம் அடிக்கப்படாதுன்னு அது புரிய இல்லைன்னா அந்த பூச்சி அடிச்ச மாதிரி யாரும் நம்மளை அடிப்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சமயத்தை நமக்கே இருக்கும் நம்ம தேவையானதான் ஏன் வந்து அடிச்சா, நம்ம தேவையானதான் நம்மையே கீழே விழுந்தோம், பிள்ளை எங்கேயோ பண்ண பாவம் நமக்கு வந்து விழும். அது அனிமாந்தவியர் பண்ண பிரார்த்தனை, அது குழந்தைகளுக்கு பாக்கியம் பெரியவாளுக்கு சார மொத்தத்துல பிரார்த்தம் படுத்த அடுத்த பிரார்த்தனை கூட சேர்ந்ததுன்னா அனிமாண்டவியருடைய தியானம் அந்த பிரார்த்தனை தான். குழந்தைகளுடைய பாவங்களை நம்ம பெருசா எடுத்துக்கிறது ஒன்றும் தெரியாது, அதனாலதான் குழந்தைகளை தெய்வாம்சமா சொல்லிடுறோம், குழந்தைகளுடைய பாவம் சேர்றது இல்லை. அந்த அனிமாண்டவியர் தான் பூமியில மித்ரனா வந்தா அவ்வளவு சிரேஷ்டம் மித்ரன். அதனாலதான் நியாயத்தை தர்மத்தை சத்தியத்தை ஒரு இடத்துல கூட மீறாம நடந்தார், ஆச்சரியமா சுத்த சாதியில கடந்துட்டார். ஆனா அவரை போல பாகவத சிவன் யார் உண்டு லோகத்தில், கிருஷ்ணனையே அவராத்திர போய் கை நீட்டி அண்ணம் வேணும்னு கேட்டான் அப்படின்னா அகோபாக்கியம் அகோபாக்கியம். அந்த மித்ரன் ஏதோ சொல்றா துரியோதனை பத்தி, உன்னை முதல்ல துரத்து தேவ பிரஷ்டம் பண்ணுறாரு, உடனே துரியோதன் பல்ல கட்டிக்கிறான் கோபம் அடிச்சு பல்ல உடைக்கலாம் கோபம் வரது. ஆனாலும் என்னமோ சரி வயசான மனுஷன் நம்ம அடிச்சு அந்த வேறு செட்டு போயிட்டான, நமக்கு அந்த பாவம் வேண்டவே வேண்டாம். உடனே கர்ம கடோரமான வார்த்தைகள் பேசலாம், பெரியவாளை கொலை பண்ணணும் அப்படின்னா கத்தியெல்லாம் வேண்டாம், கடோரமான வார்த்தைகளே போதும். சத்தியம் அதுதான், பெரியவாளை கண்ணாப்பினான்னு வாயில் வந்தபடி பேசணும்னாலே நம்ம அவளை கொண்டு போட்டு இருக்கோம். மகாபாரதத்திலேயே அர்ஜுனனுக்கு பகவான் சொல்றான், ஒரு சந்தர்ப்பத்தில் யுதிஷ்டனை கண்ணாப்பினான் திட்டிடுறான் அர்ஜுனன், அதுக்கப்புறமும் கோபம் வந்து கத்தி எடுத்து வெட்டலேன்னு போறான். அப்ப பகவான் கிருஷ்ணன் சொல்றான், ஏற்கனவே கொண்டு போட்டா சீக்கிரம் எந்த கொள்ள போறாய், நான் எங்க கொண்டேன்னு. அப்ப பகவான் சொல்றாரு, இஷ்டத்துக்கு வாயில வந்தபடியெல்லாம் வாழை பேசிட்டியே, இதுவே கொலை பண்ணதுக்கு சமானம்னு சொல்ற. அந்த மாதிரி குடூரமா பேசுறான் துரியோதன், அவன் இவன் பேசுறான். ரொம்ப வயசானவர் புத்திரன், எல்லா பாகவதாலும் கொண்டாடும்படியான புத்திரன், பகவான் கிருஷ்ணனே கொண்டாட புத்திரன். ஆனா துரியோதன் அவன் இவன் பேசுறான், என்னதான் இருந்தாலும் வேலைக்காரிகள் எல்லாம் புத்தி விட்டுதான் இருக்கும், ஏதோ நம்ம குடும்பத்தை பிறந்து விட்டான் அப்படின்றதுக்காக சித்தப்படாமல் வச்சுட்டு இருக்கோம், என்னதான் பண்ண அவன் புத்தி அப்படிதானே இருக்கும். சாப்பிட்றது நம்ம கிட்ட, நன்றியை காற்றுறது பாண்டவாவிடத்துல, முதல்ல இவனை துரத்துங்கோன்னு அவன் இவன் இந்த மாதிரி வசனங்கள்லாம் மித்திரர் கேட்டார். அத்தனை பெரிய சபையில பேசிட்டு இருக்கான், அத்தனை பெரிய சபையில இத்தனைக்கும் அஸ்தினாபுரத்துடைய மகாமந்திரி மித்திரர், மகாமந்திரி என்ன நினைச்சுக்கோங்க, இப்படி பேச சபை மரியாதைன்னு இருக்கு, சபை மரியாதையும் மீறி மித்திரோட கண்ணாபினு பேசிட்டாங்க. ஒரு உள்ளுக்குள்ள மனசை போட்டு குத்தறது ரொம்ப கஷ்டம், அகீர்த்தி மரணா பதிவிச்சது, லோகத்தில் அவமானம் இருக்கு பாருங்க, உள்ள அப்படியே அரிச்சுட்டே இருக்கு, அது மறக்காது, அது மறக்க ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய வாழ்னா கூட அது போது போயிடுற முடிய மாட்டேங்கிறது, அந்த அவமானம்ன்ற ஒரு விஷயம். பகவான் ராமன் எஸ்திரியம் புருஷன் 12 வருஷம் ஞாபகம் வச்சுட்டு கடைசியில சீதை அடிச்சு காமிச்சாரணும்,
ஸ்திரீயம் புருஷ போய பரமாத்மா என்னவாத்தானி ஸ்திரீன்னு சொன்ன 12 வருஷம் ஞாபகம் வச்சுட்டு கரதூஷ்ணாதிக வதம் பண்ணி புருஷம் புருஷ விக்கிரகம் நிரூபணம் பண்ணார் இல்லையா பகவானே அப்படின்னா மற்றவாழ என்ன சொல்ல முடியும். இந்த உள்ளுக்கு அப்படியே என்னவோ பண்றதா இவ்வளவு பண்றதா உடனே வித்ரன் என்ன கலகலகலன்னு சிரிக்கிறார். எல்லாரும் பார்க்கற என்ன நீ இவ்வளவு வெக்கம் இல்லாம சிரிக்கிறானே இத்தனை கேவலமா திட்டுறேன் கர்ணன் பார்க்கணும் சமுனி பார்க்கணும் நம்மளை திட்டும் பொழுது சந்தோஷமா சிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் வரவே வராது. அவனை திட்டிட்டு பல்ல நடந்து கடிச்சவாள் உண்டிலாம் பண்ணி தொலைச்சாதான் பண்ணலாம் ஆத்மா சமாதானம் பண்ணும் ஆத்மாவுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா சொல்லுவோம் ஆத்மா பல சமாதானம் ஆகும் கோபத்துல இப்படி பல்ல கடிச்சு நடனம் அப்படியே வரணும் இத்தனை அழகா சிரிக்கிறா. எல்லாரும் பார்க்கிறார் பீஷ்மர் பார்க்கிறார் பீஷ்மர் பார்த்தார் பாக்யமா மித்ரன்னு பார்த்தார். ஏன்னா மித்ரன் ஏண்டா சிரிச்சாருன்னா பகவத் மாயை துரியோதனையும் ஆற்றுறது என்னையும் ஆற்றுறது என்னை வெள்ள கலப்புறதுக்கு கிருஷ்ண மாயின்னு புரிஞ்சுட்டார் பகவானுடைய மாயை புரிஞ்சு போயிடுத்தான். உடனே ஏன் இப்படி சொல்றான் உடனே என்ன பண்ணா அவன் விட்டு விலகணும் ஏன் விலகணும்னா புருஷர்கள் இந்த வந்துட்டு அவன் இதை பங்கெடுத்துக்க கூடாது கிருஷ்ண சகடா ஹா கிருஷ்ணா ஒரு பழிபாவம் தான் என்ன வெள்ள கலப்புறையே இவரா கிளம்பி போயிட்டாரு மகாமந்திரி துரோகம் பண்ணிட்டாரு பழிபாவம் வந்து பகவான் பார்த்தா என் மித்திரனுக்கு பழிபாவம் வரவே கூடாது யார் அவன் என்னன்னா சொல்றான் அதுக்காக துரியோதனக்குள்ள அந்தரியாங்க ஒரு மாயையை கொடுத்து மித்திரனை கேவலமா பேச வைக்க மித்திரன் பார்த்தார் அபாவ விட்டுது சனிய தொந்தர விட்டுதுன்னு பார்த்தார் அழகா வில்லையும் அம்பியும் எடுத்தார் வாசல் ஓரத்துல வச்சா கிருஷ்ண மாயை நினைச்சா சிரிச்சா கட கடன் இறங்கி நேரம் கஷேத்ரா போயிட்டு ரொம்ப நாள் ஒரு லீவு வரும்னு ஆசையா இருந்தது லீவே கிடைக்கல பகவான் பார்த்தீங்க பர்மனன்ட் லீவு தான் உனக்கு நீ ஆர்எஸ் அவரே கொடுத்துட்டான் இவரா ஆடுபடுறான் அவனா பகவானே சங்கம் கொண்டு நீ ஆர்எஸ் கொடுத்துரு வாலண்டியர் அப்பயே வந்து ஏதோ பூசாரெல்லாம் சொல்லிட்டு ஆர்எஸ் பிஆர்எஸ் அதெல்லாம் பிஆர்எஸ் பண்ணதே எனக்கு தெரிஞ்சு மித்ரன்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாகவத முதல் பிஆர்எஸ் மித்ரன் தான் இருக்கிறார். ஆனா பிஆர்எஸ் கொடுத்துட்டு பக்தி விஷயத்துல ஈடுபடுறான் பிஆர்எஸ் கொடுத்து மனுஷா 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 அவாத்துல போனதா இவாத்துல கல்யாணமா அவாத்துல ஏதோ ஒன்று ஓடிட்டு இருந்தா அது பிஆர்எஸ் கொடுக்காம ஆத்துலயே கம்பெனில போய் உட்காந்துதான் நாம இருந்த சொல்லிட்டு கிடக்கலாம் பிஆர்எஸ் கொடுத்தோம்னா பாகவதம் சத்சங்கம் பக்தி விஷயம் இதுலயே ஓடிட்டு அதை விட்டு வேற ஒன்று பண்ணிட்டு இருந்தோம்னா அது நிஜமாவே பெரிய பாபம் இன்னும் கர்ம வாசம் பிடிச்சு அழகா விஆர்எஸ் பகவானே கொடுக்கற மாதிரி சங்கல்பத்தை பண்ணிட்டான். அழகா விஆர்எஸ் கொடுத்த விஆர்எஸ் கொடுத்தா லெட்டர் இருக்கு இல்லையே அம்பையும் ஓரத்துச்சாதான் விஆர்எஸ் அவருக்கு மகாமந்திரி இனிமேல் இழந்திருக்கு யுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை இல்லையே அம்பையும் வாசல்ல வச்சா கிருஷ்ணமாயை சிரிச்சுண்டே நினைச்சுண்டே சிரிச்சுண்டு அப்படியே அழகா இறங்கினான் இறங்கினா ஒன்னும் சொன்னாலையா இவா கிட்ட சொல்லிட்டு போகணும் இந்த மாதிரி துரியோகம் சொல்லிட்டான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என்ன பண்ணுவேன் சொல்லுங்கோ வேற வழி இல்லை நீங்க சொல்லுங்க எல்லாருமே நம்ம ஒரு காரியம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காரியத்தை நியாயம்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேரை தயார் பண்ணி வச்சுன்னு ஆசைப்படுது 4 பேரை அநியாயம்னு சொல்லிட்டா இவ்வளவு வேணா கேளுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமோ ஏன்னா பகவான் நம்பாத கூட்டம் எல்லாம் மனுஷாவை நம்பி 64 பேரை தயார் பண்ணி வச்சுப்பா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கடைசி காலத்துக்கு 4 பேர் வேண்டாமா இதே உடனே இருப்பா இருக்கிற காலத்தே 4 பேர் வேண்டாம் தான் நாம இல்ல கடைசி காலத்துக்கு 4 பேர் இருக்கிற காலத்துக்கே பத்மநாபர் போதும் நான் கடைசி காலத்துக்கு அவர் போதாதோ கடைசி காலத்துக்கு பத்மநாபர் போதும் ஜென்மாவத்துக்கு பத்மநாபர் போதாதோ இதுல இருக்கிறதுக்கு 40 பேர் போறதுக்கு 4 பேர் எத்தையோ வரின் இருக்கும் பத்மநாபர் ஒரு தகுவாசேவாக்கேன பச்சாதகம் எதே தச்சையோ அவசிஷேத சோசனை வேற யாரும் கிடையாது பீஷ்மருக்கு யாரு இருந்தா கடைசி வரையும் கண்ணன் தான் இருந்தான் கிருஷ்ணபுரம் யாரும் இல்லையே சிசுபாலன் யாரு கூட இருந்தா ஆஹா சிசுபாலன் யாரும் ஓடி இருந்தா ஒரு மண்ணா கட்டிங்களா அப்பயும் கிருஷ்ணன் தான் கிருஷ்ணபாத திட்டீங்க கிருஷ்ணன் தான் கடைசி வரைக்கும் அவன் கூட இருந்தான் கிருஷ்ணன் தான் கடைசி வரைக்கும் தன் கூட அவன் அழிச்சு இருந்தா கம்பெனிக்கு யாரு இருந்தா கடைசி வரைக்கும் தேவகியா வசுதேவா சத்தியமா இல்ல கிருஷ்ணன் ஒரு தந்தா கம்சன் சிசுபாலனுக்கே அவன் தான் கத்திங்கன்னா பர்த்தாளுக்கும் அவன் தான் கத்தி சம்சாரிகளுக்கும் ஜகத் ஏக பந்து ஜகத் ஏக பந்து அதான் ரொம்ப ஏதா சுவாதிப்பு நான் சொல்லிட்டேன் அதனால பாபா விக்ரம் ஜோர கலந்தி ஆச்சு எல்லாத்தையும் விட்டார் எல்லாரையும் விட்டார் விபீஷணன் போல திக்வாலம் காமராஜன் எல்லாத்தையும் விட்டாங்க அது போல எல்லாத்தையும் விட்டார் கஷேத்ராரணம் பாரத தேசம் முழுக்க கஷேத்ராரணம் போயிருக்கார் ஜோர குருக்ஷேத்திரம் பிரபாத கஷேத்திரம் கயா எல்லா இடங்களும் ஜோர சுத்திர ஊரூரா 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 சுத்தின் இருக்கார் யாருக்கும் ஒரு வித்ரம்னு தெரியாது ஏதோ ஜடம் போல பித்தன் போல பைத்தியம் போல முட்டாள் போல ரோகி போல அப்படியே பெரிய தாடியெல்லாம் விட்டுண்டு எதையோ உடுத்திண்டு எங்கேயோ மரத்தடிக்கப்படுத்துண்டு கிடைச்சதை சாப்பிட்டு அஸ்தினாபுரம் மகாமந்திரி
இவர் சொன்ன அஸ்தினாபுரமே தெரியும்னு கேட்கும். அப்படிப்பட்ட மகாமந்திரி பீஷ்மர்லாம் கூட வித்ரா நீ சொல்லு அப்படின்னு. அப்படிப்பட்ட வித்ரன் யாருக்கும் தன்னை காட்டிக்காம வாழும், ரொம்ப கஷ்டம். நம்ம கடைசி வரைக்கும் யாராவது கூட வேணும் கூட வேணும் பிடிச்சு வச்சுக்கோம். இவர் ஒருத்தர் நல்லா ஒரு பாட்டு ரகசியமா போயிட்டு இருக்காரு. கோவிலை படுத்துப்பார், கோவிலில் ஒரு நன்னத்தை சாப்பிடுவார், எவ்வளவு நாள் சொல்றதோ அந்த கோவிலில் இருப்பார், அந்த பகவான் நல்லா தரிசனம் பண்ணுவார், இருக்க புண்ணியமான தீர்த்தங்களை தீர்த்தமாடுவார், நல்லா திருப்தி ஆகிடுதான். உடனே அடுத்த இடத்துக்கு போவார். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரம் வரைக்கும் எல்லா ஊரும் சுற்றுறார். அத்தனை ஊரும் திருவேங்கடம், ஸ்ரீரங்கம், ஸ்ரீசைலம், காஞ்சிபுரம், ஸ்யானந்தூரபுரம், திருவனந்தபுரம் எல்லாம் வித்ர வந்திருக்கா, எல்லா ஊருக்கும் சுற்றிருக்கார். எல்லா ஊரும் சுற்று சுற்று சுற்றுறார். காவேரி, கங்கா, துங்கபத்ரா, யமுனா, தாமதரணி எல்லாத்தையும் தீர்த்தமாடுறார். இப்படியே சுத்தின்றே வரார். ஒரு ஸ்திதியில ஆச்சரியமா குருஷேத்திர யுத்தம் முடிஞ்செடுத்து பாண்டவர்கள்லாம் ஜெயிச்சுட்டா, கௌரவர்கள்லாம் போயாச்சு, எல்லாம் கேள்விப்படுறா. சரி, பந்துக்கள்லாம் நல்லா இருக்காரு, இந்த பங்காளி தர்ப்பணம் எல்லாம் வந்து இல்லையா, அந்த சாதனம் எல்லாம் பண்றார், அதையும் பண்றார் சத்தையோட. சரி, அவ்வளவோ சொன்னோம், பிராரத்தம் அவா கேட்கல, விநாச காலை விபரீத புத்தி, அதான் நான் சொல்ல கேட்டாலா என்ன படட்டும், அதான் வேணும் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த சரீரத்துக்கு ஒரு அந்திம சம்ஸ்காரம் என்ன வந்து அவர் பண்ணார். இப்படியே சுத்தி அடிச்சு இப்படி வரா, ஒரு ஊரா சுத்தின்னு வரா, இப்படியே சுத்தின்னு இருந்தார். சரி, நம்ம பிருந்தாவனம் போகாம அவருக்கு தோணி போயிட்டார். எல்லாரும் சுத்தினார், இருந்தாலும் பிருந்தாவனம் போகணும்னு ஒரு ஆசை. ஜீவிதத்தை ஒரு நாளாவது பிருந்தாவனம் போயிடும், ஒரு தடவையாவது பிருந்தாவனத்தை மன்னன் மிதிக்க மன்னன் சொல்லக்கூடாது, புரியத்துக்காக சொல்றேன். ஒரு அரக்ஷணமாவது பிருந்தாவன வாசியா இருக்கணும், புல்லாய் பிறவி தர வேண்டும், இல்லாட்டி ஒரு சிறு கல்லாய் பிறவி தர வேண்டும் அழுதார்னா சத்தியம். பிருந்தாவன வாசி இன்னைக்கும் பார்க்கலாம், அந்த பிருந்தாவனத்தில் இருக்கவாருன்னா பிரஜ்வாசி சொல்லும் பொழுது என்ன ஆனந்தம் தெரியுமா. அதுக்காக வருத்தப்பட வேண்டாம், திருவனந்தபுரமும் பிருந்தாவனம் தான், சந்தேகமே வேண்டாம். சரி, மனதளத்தில் சொல்றேன்னா மகாராஜ சுவாதி திருநாள் பத்மநாப சதகத்துல சொன்னபொழுது கிருஷ்ணன் கோயில் வர்ணிக்கும் பொழுது ரஜம் அப்படின்னு தான் வர்ணிக்கிறார். ரஜம் ரஜம்ன்றத சொல்றார், கிருஷ்ணன் கோவில்லே சொல்றது, பார்த்ததாதி கோவிலே சொல்றதாரு. ரஜம்ன்ற ரஜம்ன்ற ஒரு வார்த்தை தான் கிருஷ்ணன் கோவில் வர்ணனே ஆரம்பம். பத்மநாப சதகத்துல சியானந்தூரபுர வர்ண பிரபந்தத்துல அந்த ரஜம் நிஜமாவே அவன் அவ்வளோ பண்ணிட்டு தானே இருக்கான். திடீர்னு பார்த்தா உள்ள விடுறான், திடீர்னு பார்த்தா உள்ள விடமாட்டேங்கிறான், திடீர்னு பார்த்தா மோகி வேஷம் போட்டுருக்கான், திடீர்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம நிற்கிறது, திடீர்னு பார்த்தா சர்வாலக்காக பூஷித்தான் நிற்கிறது, அறுபடிய பாதிலே ஓடி போயிருது, அறுபடிய பாதிலே ஓடி போயிடுறது, என்னமோ பண்ணிட்டு இருக்கு. எதை பார்த்தாலும் அங்கே பாலர் வாசிக்கிறதுமே ஒரு கூட்டம், பஜனை பண்றதுமே ஒரு கூட்டம், எல்லாரும் போட்டி போடுறது இல்லைன்னா கிருஷ்ணனுடைய அந்த மண்டபம் தான், வேற மண்டபத்துக்கு போட்டியே கிடையாது. இந்த பேய் அடிச்ச மண்டபம்லாம் வருது, ஆறு ஏறத்தி ஆளே கிடையாது, பேய் அடிச்ச மண்டபம் ஒன்று இருக்கு, இந்த படிஞ்சாருக்கும் தெற்கே நடந்த நடுவில் ஒரு மண்டபம் இருக்கு, இந்த பிரியதர்ஷினி கிளம்புவா தெரியுமா, அதாவது அந்த இடத்து பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்கு, பேய் அடிச்ச மண்டபம்னு பேர். அந்த மண்டபத்தை எனக்கு தெரிஞ்சு இங்கே வரைக்கும் ஆள் ஏறதே கிடையாது, யாருக்கு ஒரு நிலையே கிடையாது. படக்கடை மண்டபம் எங்கெல்லாமோ மண்டபம் இருக்கு, பெரிய பெரிய விஸ்தாரமா இருந்தா அந்த கிருஷ்ணன் கோவில் மண்டபத்தை உட்கார்ந்து பண்ணாதான் அவள் ஆளு கபாவடா, அப்பதான் அஷ்டாவதிக்கு ஒரு பலமா, அப்பதான் பாகவதுக்கு ஒரு பலமா, அப்பதான் பஜனைக்கு ஒரு பலமா, ஏடா கிருஷ்ணன் கிச்சாவே. அதனால திருவனந்தபுரமும் பிருந்தாவனம் தான், இது பிருந்தாவனமா இருந்ததுனாலதான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர் இங்க வந்தா, அதனால இது ஸ்வயம் பிருந்தாவனம் தான். சைத்தன்யர் தங்கி அனுபவிச்சு அனுபவிச்சு அப்படியே ஆணவ படைச்சிருக்கார். சத்தியம் துவாரகிலேருந்து ஓடி வந்த குட்டி கிச்சா, துவாரகிலேருந்து ஓடி வந்த குட்டி கிச்சா, குட்டி கிச்சா இருந்து பிருந்தாவனம், அதனால குட்டி கிருஷ்ணா இருக்கிற இந்த திருவனந்தபுரமும் பிருந்தாவனம் தான், ஸ்ரீவனம் தான், பிரஜம் தான், சம்சயமே வந்தான். எனக்கு பிருந்தாவனத்துக்கும் திருவனந்தபுரத்துக்கும் வித்தியாசமே தெரியும், ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன். பிருந்தாவனமும் போயிருக்கேன், திருவனந்தபுரத்திலையும் இருக்கேன், வித்தியாசம் நிஜமாவே தெரியும். நிறைய குரங்குகள் இல்லை, குட்டி குட்டி மரங்கள் இல்லை, 6 மணிக்கு மேல அங்க போகப்படாது, இங்க போகப்படாது, சேவாகும் சொன்னு இடங்கள் காட்டுறதுக்கு இல்லையே ஒழிய. ஆனா கிருஷ்ண பக்தி ஒரு கண் கொண்டு பார்த்தா சங்குமுகம் கடற்கரை என்னை பொறுத்த வரைக்கும் யமுனா தீரம் தான். அதனாலதான் ஆறாதுன்னு உன்னை காரணமா வச்சுட்டு ஜலக்கீட பண்றது ஓடுறது பத்மநாபம்னு ஒரு வஸ்து. என்னை பொறுத்த வரைக்கும் ஆறாடு தீர்த்தவாடுலாம் ஜலக்கீட கயலுக்கு நித்தியம் தனியா அபிஷேகம் பண்ணி போர் அடிச்சு விடுது, எல்லாரும் வேடிக்கை பாருங்க, எல்லாரோட சேர்ந்து ஒரு குளியல் போறோம் அப்படின்னு வேக வேகமா ஓடி போய் சங்குமுகத்தை போய் 6 மாசம் அதுக்கு ஜாதி மதம் பேதம் ஒண்ணும் கிடையாது, மாடிக்காரர் அப்படிதான் இருக்கும், மாடிக்காரர் எல்லாம் கூட ஒரு மூங்கு ஓடி 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 அழகா சத்தியம் ஜலக்கிரீட யமுனா தீரத்துல
கோபிகளோட ஜல கிரீடம் பண்ண அதே வஸ்து திருவனந்தபுரத்துல சங்க முகத்துல ஜல கிரீடம் பண்றது. அதனால ஆராட்டு தீர்த்தவாரி இப்படி பெருசா சொல்லிதான் எனக்கு வரமாட்டேங்க. அது ஜல கிரீட கிச்சா பயனுடைய குளிர் விளையாட்டு. அதனாலதான் சங்கமுகம் அப்படி பல பலமும் ஜொலிக்கிறது. ஆனந்தமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அதனால திருவனந்தபுரமே பிருந்தாவனம் தான். சம்சயமே அடா தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னம் அறிய சொன்னோம் சார். அணுகுவார் அமரராவர் அண்ணலார் கமலபாதம் அணுகுவார் அமரராவர் சார் நம்மார். பிருந்தாவனம் திருவனந்தபுரம் ஒண்ணுதான் பத்மநாபன் கிச்சாபயதா சத்தியம். அந்த துளி கூட சம்சயமே பிடிச்சவா ராமனா பாத்துக்கோங்க ராமா பாடு. என்ன பொறுத்த வரைக்கும் அது கிச்சாவே பதினெட்டு அடிக்கு ஒரு கிச்சாவே படுத்துட்டு கிடக்கு. ஜாமன் ஆச்சரிய அந்த பிருந்தாவனம் அதி விசேஷம். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மனாரவை ஏழா பொய்கள் உழைப்பானை இங்கே போல கண்டீரே மேலால் பறந்த வெயில் காப்பான் மினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே பட்டி மேய்ந்ததோர் காரே பலதேவர்கோர் கீட்டென்றார் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போல கண்டீரே இட்டமான பசுக்களை இது மறித்து நீரூட்டி விட்டுக் கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே கஸ்தூரி திலகம் நலாத பதலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமௌக்திகம். நவமௌக்திகம் சில பேர் நவமௌக்திகம்ன்ற நவமௌக்திகம் ரொம்ப நாளா சொல்ல இன்னைக்குதான் வந்தது. நாசாகிரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சகலே கண்டேச முக்தாவன் கோபத்ரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. ஆச்சரியமான கிருஷ்ணன் விரஜம் 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 பிருந்தாவனம் 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 பிருந்தாவனம். கிருஷ்ணனை தெரிஞ்சு போயிடுத்து இந்த பாகவத்தை கிருஷ்ணனை வரப்போறது இல்லை. இப்படி எங்கேயாவது நுழைஞ்சா ஒழிய இந்த பாகவத கிருஷ்ணலீலா இல்லைன்னு தெரிஞ்ச வயது நுழைஞ்சுக்கலாம். நம்ம போற வேகத்துக்கு அஞ்சு ஸ்கந்தம் ஆறு ஸ்கந்தம் பூர்த்தி பண்ணுறது அதுவே பெரிய விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும். இதுல ஏழு எட்டு ஒன்பது பத்துக்கெல்லாம் இந்த பாகவதத்துல வாய்ப்பே கிடையாது. அதனாலேயே கிருஷ்ணன் வித்திர அஸ்திவாரமா கொண்டு இங்க நுழைஞ்சுட்டா. சத்தியத்தை நான் சொல்றேன், நானும் அனுபவிச்சதை கதையை நீட்டிட்டு போகணுன்றதா கிருஷ்ணலீலா நினைக்கிறேன்டா. ஸ்வயம் சக்தி அந்த யமுனா நதி தீரத்துக்கு வந்த தூய பெருநீர் யமுனை துறைவனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமர் தூகி தொழுது பாகினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூ சாதும் செப்பேரோரம் பாவாய். ஆச்சரியமான யமுனா தீர அதே ராசிரியமா கிருஷ்ண கிருஷ்ணான்னு ஜபிச்சுண்டே வரராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ஆனந்தமா பிரேம நாமத்தை சொல்லிண்டு பிரேம நாமாமிரதத்தை தலைச்சிண்டு ஆஹா 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 பிருந்தாவனம் யமுனாதீரம் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த அரே முராரே பாருங்க வர ஆசிரியமே நாத நாராயண வாசுதேவான் கதர்ற ஹே கிருஷ்ணா ஹே கோபாலகா ஹே கிருபாசலனிதே ஹே சிந்து கன்யாபதே ஹே கம்சாந்தக ஹே கஜேந்திர கருணாவாரண ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரய குரு ஹே புண்டரீகாச ஹே கோபி ஜனநாதா பிருந்தாவனம் பிருந்தாவனம் அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் நந்த கோபவசௌகசாயம் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்மசாரம் பிரம்மதேவம் புலம்பிய ஒரு பிருந்தாவனம் மங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 சாந்தரே ரங்கனா இத்தம் மாகல்பித்தே மந்தரே மத்தியே சஞ்சகௌ வேணுனா தேவகீ நந்தனஹ ஒரு பிருந்தாவனம் காத்யாயினி மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி நந்த கோசுதம் தேவி பதிமே குருதே நமஹ ஒரு பிருந்தாவனம் கண்ணன் கண்ணினை நண்ணும் மனமுடையேன்னு ஒரு பிருந்தாவனம் பரபிரம்மமும் தான் பரபிரம்மன்றதை மறந்துட்டு வெண்ண திருடின பிருந்தாவனம் மண்ண தின்ன பிருந்தாவனம் வாயில் உலகத்தை காட்டின பிருந்தாவனம் மாறுவேச்ச பிருந்தாவனம் அதாசுரனுக்கும் பராசுரனுக்கும் மோட்சம் கிடைச்ச பிருந்தாவனம் வத்சாசுரனுக்கும் அனுகிரகம் பண்ண பிருந்தாவனம் கோவர்ந்தகிரியை கொடையா பிடிச்ச பிருந்தாவனம் இந்திரனுடைய கர்வம் பங்கமான பிருந்தாவனம்
பிரம்மதேவருக்கும் மோகம் வந்த பிருந்தாவனம், உத்தவன் தூது போக வந்த பிருந்தாவனம், ராதிகா ஆனந்தமா தலைச்சென்று இன்னி வரைக்கும் ராதே 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 ஜந்துக்கள் மண்டசராதன ராதே 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 ராதே. கதறின பிருந்தாவனம் கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு, தன்னமர்ந்த பிருந்தாவனம் சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி, பரிக்ரமா பண்ண பிருந்தாவனம் ஜீவ சமாதி அடைஞ்ச பிருந்தாவனம், நீராவும் கதறியழுத பிருந்தாவனம், ஆச்சரியமான அந்த பிருந்தாவனத்துக்கு யமுனா நதி தீரத்துக்கு வந்தார் மித்துரர். ஹா கிருஷ்ணா, ஆஹா கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிரிதாரி கோபாலா முகுந்தா புண்டரீகாட்சா, ஏ கோபி ஜனநாதா ராதிகா வல்லபா ராதிகா ரமணா கோபிகா ரமணா நவநீத சோரா நந்தலாலா நந்தபாலா நந்தகோப குமாராய வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாமூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணா யசோதை பாலா கோபீமணாலா ராதிகா காதலா சர்வலோக ரக்ஷகா சர்வலோக சரண்யா ஜெய விஜயி பவ. தேவதேவோத்தமா தேவதாசானுபவ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகான் லோகமே கொண்டாடும்படியான பிருந்தாவனம், அஷ்டபதிக்கு காரணமான பிருந்தாவனம், யதாவிரஜ கோபிகாம் கோபிகள் அவதாரம் பண்ண புண்ணிய பூமி, அந்த வனத்துக்கு வந்தார் மித்திரன். அப்படியே ஆனந்த தளர்ச்சின கிருஷ்ணாஹா, சா கிருஷ்ணன் இருந்தா அப்படி இருக்கும், அழகா பார்த்தா எப்படி இருக்கும் பார்க்க, தூரத்தை கிருஷ்ணன் உட்கார்ந்துட்டு இருக்கான், ஆனா அப்படி தேவேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான், அப்படி உத்து உத்து பாக்குற என்னடா அது, இது தேனேன்னு உட்கார வஸ்து கிடையாது, இது எங்கேந்திரா தேனேன்னு உட்காரேன்னு உத்து உத்து பார்த்தா கிருஷ்ண போலவே ஒன்று உட்கார்ந்துட்டு இருக்கு, கிருஷ்ணன் இல்லை ஆனா அப்படியே கிருஷ்ண வாக்கெடுத்தாதோ ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். அப்படி நல்லா முடிச்சு பார்க்கற கிருஷ்ணனுடைய பீதாமரம் உடுத்து கலைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்த துண்டுன்னு கிருஷ்ணனுடைய பீதாமரம் உடுத்துட்டு இருக்கார், கிருஷ்ண மாதிரியே சுருட சுருட தேசம், கிருஷ்ண மாதிரியே ஆசாமண பாகமான சரீரம், கிருஷ்ண மாதிரியே திருத்தோழர்கள், கிருஷ்ண மாதிரியே திருக்கண்ண, கிருஷ்ண மாதிரியே திருமுக மண்டலம், கலர் மட்டும் கொஞ்சம் வேலையா இருக்கு, அப்படியே ஸ்வயம் ஸ்ரீகிருஷ்ண ரூபம், கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு மாதிரி ஸ்வயம் கிருஷ்ண ரூபமா, வண்ணம் மட்டும் நீல வண்ணம் இல்லை மேகசியாமன் அதே போல வேற யாரும் இல்லை உத்தவர், ஸ்வயம் ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவர், கௌடிய சம்பிரதாயத்துக்காக உத்தவ கோஸ்வாமி அப்படின்றார், வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஸ்ரீ உத்தவர் அப்படின்றார், உத்தவன் சில இடங்கள்ல பெரியவா சொல்றா கிருஷ்ணனுடைய கசின் பிரதர் தான் உத்தவர், வசுதேவருடைய சகோதரர் பிள்ளையா உத்தவர், சில இடங்கள்ல சில புராணங்கள்ல காண, அதனால அப்படியே கிருஷ்ணனை பார்த்திருக்க போல இருக்கான், அவர் பார்த்தா வச்சா நமக்கு இந்த மாதிரி பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கும், அப்படியே வந்துட்டான் கிருஷ்ண மாதிரியே கிருஷ்ணஸ்மரணம் பண்ணி 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 பெத்த பிள்ளையா, வசுதேவருடைய சகோதரர் பிள்ளை, சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை கிருஷ்ணம் உத்தவன், சமயத்துல தோணும் உங்க சித்தப்பா பிள்ளையா பெரியப்பா பிள்ளை அப்படியே ஜாலை இருக்கணும், சமயத்துல சொந்த அண்ணா தமிழ் கூட ஜாலை இருக்கு, சமயத்துல சித்தப்பா பெரியப்பா பொண்ணு பெரியப்பா பிள்ளை ஒரு ஜாலை வந்துடும், அப்படியே கதை தான் கண்டுபிடிச்சேன், அப்படியே இந்த உத்தவர் அப்படியே கிருஷ்ண பீதாம்பர் என்ன குஷியால கிருஷ்ணனை பார்த்தா குஷியோட கோடி மடங்கு குஷியா, உத்தவரை பார்த்துட்டு கிருஷ்ணனை பார்த்தா கூட அவர குஷி இல்லையா, உத்தவர பார்த்தா இன்னும் குஷியா, ஏன்னா கிருஷ்ணன் தன்னை பத்தி ஒன்னு தேசமான உத்தவர்னா கிருஷ்ணனை பத்தி சொல்லுவார், ராதிகாவை பத்தி சொல்லுவார், ஏன்னா கிருஷ்ணனே கோபிகளிடத்துல தூது அனுப்பின உத்தவர், பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்தை இடைச்சிக்கிட்ட தூது அனுப்பினான் கிருஷ்ணன், அதுவும் கிருஷ்ணனே பல சந்தர்ப்பங்கள்ல உத்தவா என்ன பண்ணலாம் நீ சொல்லு, மகாபாரத் நிறைய இடங்கள் ரொம்ப அழகா இருக்கும், பாகவதே சில சில இடங்கள்ல உத்தவரத்துல கிருஷ்ணன் கேட்கறதெல்லாம் இருக்கும், நீ சொல்லு என்ன பண்ணலாம் சொல்லு, உத்தவா கிருஷ்ணனுடைய மந்திரியா உத்தர எப்படி மந்திரியா வரி உத்தவர் கிருஷ்ண சகா கிருஷ்ண மந்திரி, அஞ்சு வயசுலயே அப்படி கிருஷ்ண பூஜை பண்ண ஒரு உத்தவர்,
அம்மா கூப்பிடுற ராதாவுக்கு வந்து மம்மு சாப்பிடலாம் டைம் ஆகிடுது. என்னம்மா இப்பதான் பூஜை ஆரம்பிச்சிருக்கு, எங்க பூஜை முடியல, முடிஞ்ச பிறகு வரேன்றான். எப்ப சாயங்காலம் 5 மணிக்கு அம்மா தாத்தாவே கூப்பிட்டு இருக்கா, இன்னும் பூஜை முடியல, 5 மணி வரைக்கும் பூஜை பண்றேன். பசியே தெரியாத ஒரு உத்தரம், கிருஷ்ணா கிருஷ்ணா மறந்தும் ராமான்னு சொல்லாத ஒரு கிருஷ்ண பக்த, மறந்தும் புறந்துழா மாந்தர், யாரையும் பிடிக்காத கிருஷ்ண மட்டுமே ஏகாகிர சிந்தனையோட பிடிச்ச ஒரு உத்தரம். கிருஷ்ண சகா, கிருஷ்ண சகால சில பேர் தான் பிராதான்யம். தரித்திர குச்சேரன் ஒருத்தர், சத்ரிய அர்ஜுனன் ஒருத்தன், உத்தவர் ஒருத்தர். அத கோபபாலர் தனி கதை, அவர் கதை வேற. கிருஷ்ண சகால உத்தவருக்கு அவ்வளவு சிரேஷ்டமான மரியாதை. உத்தவர் ஆஹா அப்படின்னு ஓடி வரார, ஓடி வரா, கிருஷ்ண கிருஷ்ணா ராதே ராதே அப்படின்னு கேட்கிறாரா. போயாசனுக்கு பரஸ்பரம் பார்த்தா ராதே ராதே அப்படின்னு அயோத்தியா போயாச்சு, ஜெய் சியாராம் தானா வந்துரு, தானா வந்துரு, அது சந்தேகமே தானா வந்துரு. அதெல்லாம் அது விசேஷம். கேதார்நாத்லாம் போயாச்சுன்னா ஓம் நம சிவாய சாதாரணமா வந்துரு, பத்ரிகாசிரம் போயாச்சும் நாராயண நாராயண வந்துரு, திருவனந்தபுரம் வந்தா பத்மநாபான்னு தானா வந்துரு, குருவாயூர் போயாச்சும் உண்ணி கிருஷ்ணா என்ன குருவாயூர்பான்னு வந்துரு, பன்றிபுரம் போயாசனா பாண்டுங்களான்னு வந்து, திருவல்லிக்கணி பக்கம் போயாசனா பார்த்தசாரதியும் வந்து, தாமரவரணி பக்கம் போயாச்சுனா சடகோபாலன் அம்மாவான் தானா வந்து, திருக்குறுமுடி போயாச்சுனா புவன சுந்தரனம் வீர் வந்து, ராஜஸ்தான் போயாச்சுனா ஸ்ரீநாத்ஜின்னு வந்து, துவாரகா போயாச்சுனா துவாரகாதீஷ்னு வந்து, ரணச்சோடுஜின்னு வந்து தானா வந்து, பிருந்தாவன் போயாசுனா பாக்கிய விஹாரின்னு வந்து, அது மாதிரி ராதே ராதே. அது ரஜ பாஷ, ரஜேதா ரஜத்துல அடையாளம், நீயும் கிருஷ்ண பக்தன் நானும் கிருஷ்ண பக்தன் அபிவாதிய சொல்ற மாதிரி பரஸ்பரம் ராதே ராதே. அஞ்சலி பண்ணிட்டு அவர் அங்கே கையை கூப்பி ராதே ராதே அப்படின்னு இங்கே ராதே ராதே என்றார். ரஜத்துல முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஆள் பார்த்து ராதே ராதே சொன்னாலே டக்குனு அப்படி ரோமாஞ்சனம், முதல் தடவையா பார்த்தோம் உடனே கண்கள் ஆனந்த பாஷம். இவா ரெண்டு பேரும் சர்வசேஷமான கிருஷ்ண பக்தர், ரெண்டு பேருக்கு முன்னாலேயே பரிச்சயம் இருக்கு. இவா ரெண்டு பேரும் அந்த பிருந்தாவனம் அவ்வளவு சிரேஷ்டம் பிருந்தாவனம், சாதாரண நினைச்சுடாதீங்க. எத்தனையோ பாகவதார்கள் உருண்டு பிறண்டு அழுத பிருந்தாவனம், உருண்டு பிறண்டு அழுத பிருந்தாவதான் கதர்றா, கதர் 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 கதர், அத்தனை பெரியவாரம் பிருந்தாவனம் பிருந்தாவனம் பிருந்தாவனம், ராதே 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 ஷாம் ராதே ராதே ஷாம் ராதே 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 ஷாம் ராதே. பைத்தியமாரிச்சுட்டாரு பட்டாள தாக்கிறதான் குஷி. பிருந்தாவனத்துல கிருஷ்ணன் பிரத்யக்ஷனா தெரியலன்னா கூட கவலை, கிருஷ்ண பக்தாள பார்த்துட்டு நான் அதுவே போட்டேன், நான் பிருந்தாவனம் போனேன், கிருஷ்ணன் தெரியல அளவே வேண்டாம், ராதே ராதேன்னு சொல்றோம் நாலு பேர் பார்த்துக்கலாம், ஜென்மா சாத்தியமா அடிச்சு அந்த நாலு பேர் யாரும் நமக்கு தெரியாது. அந்த சேவாபந்தத்தில் இருக்க 30-15 குரங்கு இருக்குமே, அது எந்த மகாத்மா நமக்கு தெரியாது, நம்ம கிருஷ்ணன் பிரத்யட்சமாக தெரிய வேண்டாம், இந்த மகாத்மாவுடைய பேர் தெரிய வேண்டாம், இவர் இந்த பக்தர்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். பிருந்தாவனத்தில் இருக்கிற பன்னியிலேருந்து குரங்குலேருந்து நாயிலேருந்து குழந்தையிலேருந்து மரத்திலேருந்து எல்லாமே பாகவத ரத்தனங்கள், பாகவத ரத்தனம் அவ்வளவுதான். எத்தனையோ குரங்கு அப்படின்னு பார்த்துருங்க சேவாபந்தத்தில், கொச்சை கொச்சன் குரங்கு ரூபத்த மகாத்மா, கொச்சை கொச்சன் குரங்கு ரூபத்த மகாத்மா, குரங்கு ரூபத்திர மகாத்மா. சத்தியம் இல்லாட்டி சேவாந்தத்தில் போக முடியுமா? சாயங்காலம் 6 மணி ஆக போகணும், புத்தி வந்து எல்லா குரங்கும் வெள்ள வருது, ஒரு அல்ப குரங்குக்கு அந்த புத்தி வந்து அவசரம் பண்ணி பாருங்க, சத்தியமா வர தானே 6 மணிக்கு சேவாபுரியத்தை விட்டுட்டு நிதிமனத்தை விட்டு எல்லா குரங்கும் வெள்ள வர்றதுன்னா மகாத்மாவா இல்லாம இந்த ஒரு புத்தி வரும்னு நினைக்கிறாளா? சத்தியமா வராது, சத்தியமா வராது. கோபத்துல எத்தனை குரங்கு நமக்கு ஏற்க வஸ்துவத்தை ஆலோசிச்சுட்டு போவோம், நம்மள ஒன்றும் பண்ணவே பண்ணாது. இங்க வந்து இதை பிடிச்சி நீங்க கிருஷ்ணனை பிடிச்சுக்கொண்டு அது பிடிக்கணும், மொத்தத்தில் பிடிக்கிட்டு போயிடும். இன்னும் இட்லி வெட்டிருக்கு, எத்தனை தோசை அனுபவம்,
எல்லாம் கோவர்ந்த கிரி பறிக்கிறவன் ரொம்ப லேட் ஆகும் இல்லையா, ஆளுக்கு சப்பாத்தி பொட்டலம் கொடுக்கறாங்க, அங்கங்க பறவை பிடிக்கிட்டு போயிடுச்சு. பொட்டலத்தை விட்டாலும் பிறகு ஒண்ணும் இல்லை, பொட்டத்தை பிடிச்சாலும் பிறகு நாளையே நாலு முத்து போத்திட்டு பிடிக்கிட்டு போச்சு. சத்தியம் கிரிதாரி கிரிதாரி அவன் நாளும் ஜெபிச்சு கிரிவலம் வரும். அதை வந்து பசிக்கிற சமயத்துல வாட்டர் பாட்டில் அதை பிடிக்கிட்டு போகிறது. கிருஷ்ணனை நம்பான ஆதாரத்தையும் ஜலத்தையும் நம்ம கூட்டத்தை குரங்குபடுத்திட்டு கைவீசிட்டு போனவா அதை குரங்கு பக்கத்துல கூட வரவே இல்லை. சத்தியம் ஸ்வயம் மனது பிருந்தாவனத்துல கிருஷ்ண தரிசனமே வேண்டாம். அங்க நம்ம பார்த்ததெல்லாம் பாகவதர்கள் பக்தர்கள் பக்தைகள்னு ஒரு ஸ்மரணம் இருந்துருத்தினாலே நீங்க பிருந்தாவனம் போனது பிரயோஜனம். இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கிருஷ்ண தரிசனம் கிடைக்கலேன்னு அழ வேண்டிய அவசியமே இல்லை. கோடி ஜென்ம சுகிரதத்தினால் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே ஜீவிச்சுருக்கிற கிருஷ்ண பக்தால பார்த்துருக்கே பாருங்க அது போதும். சத்தியம் ஒவ்வொரு தடவையும் பிருந்தாவனம் போவோம், அதை பார்த்து திருப்திலாம் வந்து நிற்கிறேன். பிரதாட்சியம் தெரியவே வேண்டாம். அங்கே இருக்க அந்த குரங்கு மயில் குயில் விரட்சங்கள் பார்த்தாலே கிருஷ்ணஸ்வரூபம் தானே, ஸ்வயம் கிருஷ்ணஸ்வரூபம் சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத்து பிரம்மதேவர் அப்படிதான் பார்த்துருக்காரு பிருந்தாவனத்தை. பிருந்தாவனத்தை குழந்தைகள்லேருந்து கண்ணு குட்டிலேருந்து பிரம்மதேவர் கிருஷ்ணனா பார்த்துருக்கா பிரம்ம மோகனம் என்ன நேரம். ஆனா அந்த ஸ்மரணையே எல்லாம் எல்லாம் பிருந்தாவனம் போயிட்டு இருக்கும். அங்க பாக்குற அத்தனையுமே கிருஷ்ணஸ்வரூபம் என்ன நேரம் வச்சு அதனால பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் சேவிச்சுருவார். பரஸ்பரம் ராஜராஜன் ஒருத்தர் காலில் விழுதான், இன்னொரு அவளை ராஜராஜன் காலில் விழுந்துருவார், அவ்வளவுதான். அதாவது பரஸ்பரம் எல்லாருமே பார்க்கறது கிருஷ்ண விஷயம் தான், எதுவுமே அவளே தெரியாது. சைதன்ய மகாபிரபு எத்தனை பேரை பார்த்துக்கிறாள், அவரே ஸ்வயம் கிருஷ்ணன் ஆச்சரியம். அப்படி ஒரு பிருந்தாவனம், அந்த பிருந்தாவனத்தை உடனே மித்திரருக்கு ஆனந்தம் பரமானந்தம் பிருந்தாவனம் ராதே ராதேஷாம் மிலாதே ராதே ராதேஷாம் மிலாதே ஓடி வந்துட்டார். புத்தவர் ஓடி வந்தார், புத்தவர் பார்த்தார், புத்தவருடைய கையூட்டி உட்கார்ந்துட்டார். யமுனா ஆற்றங்கரையில ரெண்டு பேரும் பார்க்கிறார், என்ன அழகு பாரு இந்த பக்தா சந்திக்கிறார். இவர் கையூட்டி ராதே ராதே புத்தவர் அப்படியே புத்தவரை பார்த்து இவருக்கு ஆனந்த ராஷா கிருஷ்ண பக்தா மாதுடேன்னு இவர் அப்படியே ஆனந்த பார்க்கிறார். அதை விட ஒரு பங்கு மேல உத்தவ புத்திரனை பார்க்கிறார். ஆ புத்திரனை பார்த்துட்டேன், பிருந்தாவனம் வந்தது இரண்டாவது புத்திரனை பார்த்துட்டேன். அவர் நினைச்சா பிருந்தாவனத்துல வந்து இரண்டாவது உத்தவரை பார்த்துட்டேன். ரெண்டு பேரும் கிருஷ்ணனை பார்க்கணும் இல்லையா, கிருஷ்ணனை பார்க்கலேயே தோணலையா, உத்தவரை பார்த்துட்டு இது போதும், புத்திரனை பார்த்துட்டேன் இது போதும் அப்படின்னு ரெண்டு பேரும் அவர் பார்த்துட்டு இருக்கா. ஆச்சரியமா புத்திரன் இருக்கி ஒரு ஆலிங்கனம் பண்ணின்றார். ஆலிங்கம் பிரணையே ரொம்ப வர்ணிக்கிறார் சுகபிரம்ம மகரிஷி. ச வாசுதேவானுசரம் பிரசாந்தம் ப்ரஹஸ்பதே அம்பரகா சொல்ற ச வாசுதேவானுசரம் வாசுதேவனையே பிடிச்சிருக்க பிரசாந்தம் பிரசன்னமா இருக்கார் அவர் சத்தியமா அழுதுன்னு இருக்கார். ஆனா சுகபிரம்ம வர்ணிக்கிறார் பிரசன்னமா இருக்கார். ச வாசுதேவானுசரம் பிரசாந்தம் ப்ரஹஸ்பதே ப்ரஹஸ்பதியுடைய சிஷ்யன், ப்ரஹஸ்பதியுடைய சிஷ்யன் யாருன்னா முத்ரன். நீதி சாஸ்திரம் ப்ரஹஸ்பதிய குருவா இருந்து சொல்லி கொடுத்திருக்காரு, அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலே கர்த்தண்டா பிரதீதம் ரொம்ப பிரசித்தர், ப்ரஹஸ்பதியுடைய சிஷ்யன் லோகத்துல பிரசித்தர். அவரை பார்த்த உடனே ஆதிங்கம் பிரணயேன இருக்கி கட்டினார். எப்படி ஆச்சரியமூர்த்தியை பார்த்துட்டு ராமர் இருக்கி கட்டினார், அந்த மாதிரி இதுவரை அவரே அப்படி ஒரு கட்டி கட்டுகிறார். உத்தவருக்கு அவருக்கு தாகம் இல்ல, ராதே ராதே அவருக்கு ரெண்டு பேரும் மித்ராவந்தனா சொல்லியா, இவர் ராதே ராதே அவர் ராதே ராதே கட்டிக்கிறார். ரெண்டு பேரும் ராதிகா தாசியா கிருஷ்ண தாசியா அவர் இருக்கி கட்டிக்கிறார். பிரணயேன அந்த அன்புல ஒரு கடாலிங்கனம் வேகமா வாரி அணைக்கிறதுன்னு சொல்லுவா, அள்ளி எடுத்து அணைக்கிறது. ஒரு குழந்தை அம்மா அள்ளி எடுத்து அணைப்பாரு, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு வெளிநாட்டே திரும்பி வெளியூர்ல திரும்பி வந்திருக்க பாரி பர்த்தாவ பாரி இருக்கி ஆலிங்கனம் பண்ணுவாள். அது போல ஒரு ஆலிங்கனம் ஆலிங்கம் பிரணயேன அப்படியே ஆலிங்கனம் பண்ணிண்டா ஆலிங்கம் பண்ணி கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் விக்கி அழகா விக்கி விக்கி கதறி கதறி அழகா ஆனந்தம் நிஜமாவே அது சுகம் ஒன்னும் வேணாம் ரொம்ப பிடிச்சதால பல வருஷம் கழிச்சு பார்த்தா உடனே ஒரே ஒரு அழுகை வரும் அப்படி சண்டை தழுதிருக்கும் அப்புறம் கண்ணா இருக்கும் அல்ப கூட்டம் ஏதோ 4 ரூபாய் கடன் கொடுத்துருப்பா இல்லைன்னா பக்கத்துல இருந்திருப்பா இல்லைன்னா பார்த்தா குறந்தாலும் பூந்தாதி போகும் ஏதாவது நமக்கு சகாயமா இருப்பா. அவளை பார்த்தாலே ஒரு நன்றி விசுவாசம் வந்துடும், இவாதான் எனக்கு ஆதாரம் அப்படின்னு. அந்த மாதிரி
அதுக்கே ஆனந்த பாஷ்பம் வழிகிறதுன்னா ரெண்டு பேரும் கிருஷ்ண பக்தர். ரெண்டு பேரும் கிருஷ்ணஸ்வரம் நன்னா தெரியும். ரெண்டு பேருக்கும் கிருஷ்ணன் ரொம்ப பிரியமானவர். ரெண்டு பேருக்கு கிருஷ்ணன் பிரத்யக்ஷம். அப்ப அவளுக்குள்ள கிருஷ்ணன் எவ்வளவு அனுபவிச்சுமா பாத்துக்கோ. ஐய் என்னதான் இருக்கு இல்லையா அப்படின்னு அவன் அனுபவிக்கிறான். வித்ரவ கிருஷ்ணன் உத்தவ கிருஷ்ணன் அனுபவிக்கிறான். உத்தவ கிருஷ்ணன் வித்ர கிருஷ்ணன் அனுபவிக்கிறான். இது அனுபவிச்சு பார்த்தது நிஜமாவே அது ஒரு சுகம். நிஜமாவே கிருஷ்ண பக்தாவை பார்த்துட்டோம்னா அவளுக்குள்ள இருக்க அந்தர்யாமி கிருஷ்ணன் நம்ம அனுபவிக்க ஒரு சுகம். நம்ம அந்தர்யாமி கிருஷ்ணன் அவனுக்கு ஒரு சுகம். சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி மாதிரி ரெண்டு பேரும் கிருஷ்ண பக்தா, ரெண்டு பேரும் சைதன்ய சிஷ்யா. ஆனா ரெண்டு பேரும் பேசும்பொழுது ஆலிங்கனம் பண்ணிக்கும்போது அனுபவிக்கும்பொழுது இவருடைய கிருஷ்ணன் அவர் அனுபவிப்பார், அவருடைய கிருஷ்ணன் அனுபவிப்பார். அது அனுபவிச்சு பார்த்தாட்டி அவ்வளவுதான் வேற வார்த்தைகள் அனுப்பிச்சு. அனிர்வச்சனீயம் பிரேமஸ்வரூபம். ரெண்டு பேரும் ஆலிங்கனம் பண்ணிட்டு அஜோர ஆலிங்க காதம் பிரணயேன ஜோர ஆலிங்கனம் பண்ணிட்டு பத்ரம் க்ஷேமத்தை கேட்கிறார். யாரு பத்தி கேட்கிற பத்ரம் சுவானாம் அப்ரிசத்து பகவத் பிரஜானாம் தன்ன சேந்தவர்களான பகவத் பாகவத பக்தா பத்தி உத்தவரிடத்துல மித்துர கேட்கிறார். எப்படி கேட்டார் புத்தவர் என்ன பதில் சொல்றான்றது நாளைக்கு பார்ப்போம். இதையே ஸ்மரிச்சு நின்றோம். அந்த ஆனந்த தலைப்போம் மூணாவது ஸ்கந்தம் ஆரம்பிச்சுட்டோம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஓம் சாந்தி 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 ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய் ஸ்ரீ 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 அனந்த பத்மநாப சுவாமி கீ ஜெய் ஸ்ரீ உத்தவ கோஸ்வாமி கீ ஜெய் ஸ்ரீ ருத்ர மகாராஜ கீ ஜெய் ஸ்ரீ பிருந்தாவன கீ ராதே.